அக்கினி ஆண்டவரை, சாலமோனுடைய பலிபீடத்தில் அக்கினி இறங்கி அந்த பலி முழுவதையும் பட்சித்து போட்டீர் ஆண்டவரை. ஒன்றையும் கூட கத்தர் மிஞ்சி வைக்கலப்பா. அப்படி இந்த அபிஷேக கூட்டத்திலும் கூட எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த அக்கினியானது, பரிசுத்த அபிஷேகமானது எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும், ஒவ்வொரு நிலையும் முழுவதுமாய் அக்கினி பற்றி பிடிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. அமை பூரி தௌர்சம் அர்ப்பண் கர்த்தேன் பிரபராஜா. வேசே தேரே சாமி ஜப் அக்னி உத்தர்த்திய பூரி பலிக்கோ பகடலித்திய பூரி பலிக்கோ பஸ்ம கர் தித்திய. வேசே ஹமே பூரி தௌர் சே இஸ் சுருவாத் மே ஹே பிரபு. பூரி தௌர் சே ஹமாரி பூரி சரீர் கே அங்கோ கோ, ஹமாரே மன் கி பாத்தோ கோ, ஹமாரி ஜீவன் கே ஹர் பஹலு கோ, ஹர் கடி கோ தேரே அக்னி வியாப் லேனே கே லே மாங்கதே பிரபராஜா. உடைய அக்னி முழுவதுமாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கணும் ஆண்டவரை. அந்த ஆலயம் முழுவதையும் மைமையால் நிரப்பினீங்கப்பா. மேலரை முழுவதையும் உங்களுடைய சத்தம் வந்து நிரப்பினது போல முழுவதுமைகளை ஆட்கொள்ள முடியாது, நிரப்பும்படியாக ஜெபிக்கணும் ஆண்டவரை. ரிபாலா சகலதியான மாந்தலகனாஷியாங்கலவா அமேன் துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆசிரிப்பு கூடாரம் முழுவதும் மைமையால் நிரம்பினதுனால மோசை கூட உட்பிரவிசிக்கூடாது அளவுக்கு முழுவதும் நிரப்பினப்பா. மிலாப்பாலை தம்புக்கும் மைமாசே பராத்தா வயசே பூரி மைமாசே பரதேனைக்கிலும் வாங்கிட்டே பிரபு. இல்லை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். மகிமையாக நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே. அமேன், அமேன், அமேன். டூ ஃபார்ட்டி ஃபைவ் 245வது பாடல், பாடல் புஸ்தகத்தில். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஜோ பியாசே ஹே உன்கே ஊப்பர் மே பானி உண்டேலுங்கா, ஜோ சூகா ஜமீன் ஹே வா மே நதியோங்கோ பஹாவுங்கா. பிரபு உண்டேல்தே உண்டேல்தே தெரிய சாமர்த்தியக்கோ மே பியாஸ்கே சாத் இன்தஜார் கர்றாம் பாட் ஜோகிறாம். தகமுள்ளவமில் தண்ணீரை ஊற்றுவேனன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. தகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேனன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு ரே பலமையான யாவர் மேலும் ஊற்று வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் முதியோர் மேலும் சிறியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாம கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. புதிய கூர்மையான கருவியாகனும் பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனும். உப்பாகனும் ஒற்றுமையா
வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையாவும் வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையாவும் வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல் வெள்ளி அடர்ந்த காடாகணும். வனாந்தரம் செழிப்பான தோட்டமாகணும், வயல் வெளி அடர்ந்த காடாகணும். ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. அம்மே ஒற்றுமையா உன் வல்லமையை நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே, நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமை வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தூய நீரை மேல தெளித்திட வேண்டும், எல்லாவித அசுத்தங்கள் நீங்கிட வேண்டும். தூய நீரை எங்கள் மேல் தெளித்திட வேண்டும், எல்லாவித அசுத்தங்கள் நீங்கிட வேண்டும். ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. அல்லேலூயா. 1479 பனித்துளி போல் பொழிகிறதே. 1479 1479 1479 பாடல். பனித்துளி போல் பொழிகிறதே, தேவன் அபிஷேகம் பின்மாறிய மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுங்கள், ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுங்கள். கற்றுப்பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. கற்றுப்பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு, சிங்கத்தை போல கச்சித்து எதிரியை துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு, சிங்கத்தை போல கச்சித்து எதிரே துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்த
இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம், எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனின் அபிஷேகம் பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனி துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம் பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடயத்தாலே ஜெயத்தை பெற்றிடு, ஜெயத்தை பெற்றிடு, சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போட்டிடு, சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து போட்டிடு. ஆமே, அல்லேலூயா, 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 ஆமே, அல்லேலூயா, போல் பொழுகிறதே தேவனின் அபிஷேகம் பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழுகிறதே தேவனின் அபிஷேகம் பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. உலகத்தை கலக்கும் தேவ மனிதரை தெரிந்து கொண்டாரே, இருபரமும் கருக்குள்ளப்பட்ட நமக்கு தந்தாரே. உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட நமக்கு தந்தாரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ. சத்துரு மேலே கொடியே ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, சத்துரு மேலே கொடியே ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனின் அபிஷேகம் மின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. அல்லேலூயா, கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறோம். இந்த வருஷத்தின் முதல் அபிஷேகத்துல கொஞ்சம் நம்மளை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். பரமேஸ்வருக்கு சாயே சபி பூர்ண திசை சாய முழுவதுமாய் கத்திருக்க வேணும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God wants the perfect one, the complete one for his sacrifice. அந்த எகிப்திலிருந்து ஒரு மீட்டுக் கொள்ளப்படுவதற்காக கத்தர் ஒரு வயது ஆட்டுக்குட்டி என்னதான் ஏக் சால் பூராவம் மேம்னா சாய அறகுறைய ஆண்டுக்கு வேண்டாம். எது ஒரு வயதை பூர்ணப்படுத்தி இருக்கிறதோ ஒரு வயது வரைக்கும் அது நல்லா அருமையாக பழுதற்றதாக இருந்திருக்குது. அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை தான் நீ பலி செலுத்தணும், அதை தான் அடிக்கணும், அதை ரத்தத்தை தான் பூசணும். அப்போ தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஏக் சால் பூராவா ஒய் மேம்னா பரமேஸ்வருக்கு சாயே, தோ பரமேஸ்வருக்கு பூர்ண சாயே, பூர்ண சா அதா பவுனா நம்பி டக்கே வெசனை செய்ய பூர்ண சாயே. அப்படி அந்த ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது மூன்று வயது கிடாரி சொல்லுங்க, மூன்று வயது வெள்ளாட்டுக்கடா, மூன்று வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டு புறா, ஒரு புறா குஞ்சு. எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆண்ட சொல்ல பாருங்க. எக்ஸாக்ட்லி தீன் சால்கே உம்ரகா பச்சடா சாயே, பக்ரா சாயே, ஒரு மேம்னா சப் குச் பரமேஸ்வர் எக் பூர்ணத்தா சாத்தா ஹே. அப்படி பூர்ணமாய் கத்த சொன்னபடியே பூர்ணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது தான் கத்தடி அக்கினி இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. எகிப்தில் சத்ரு மேலே ஆக்கினி இறங்கி வந்தது, தேவனுடைய விடுதலை வந்தது. ஆனால் இங்கே ஆபிரகாம் செலுத்தின பலியில் அவன் அக்கினி போடவில்லை, அக்கினி போடாமலே வச்சான்.
ஆனால் கர்த்தருடைய அக்கினி அந்த துண்டங்கள் நடுவே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் நாளில் ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் கர்த்தர் ஒப்புக்கொடு, கொஞ்சம் நேரம் ஒப்பு கொடுக்க போகிறோம், அப்புறம் கர்த்தர் நம்மை அபிஷேகம் நடத்த போகிறார். ஓகே, ஜப் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பாலை நம்ம வீட்டுக்கு முன்னால் வர்றவங்க விற்கிறாங்க, அவங்ககிட்ட வாங்குறதாலும் பால் பாத்திரத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மேலே நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி அப்புறம் தான் அந்த பாலை வாங்குறோம்ல. தூத் கா பர்த்தன்மே தூத் லேனாய் தோபே உஸ்கோ அச்சு தர கஸ்கே சாஃப் கர்கே ஃபிர் கப்டேச்சே போச்சுக்கே ஏக் பி பூந்த் பண்ணி நே ஒன்ன செய்ய தூத் பிகட் ஜாயகா. ஒரு சாதாரண ஒரு பாலை வாங்குவதுக்கே இவ்வளோ ஆயத்தப்படுத்துக்கிறோமே, இவ்வளோ பூர்ணமாய் சுத்திகரிக்கிறோமே, அதிலும் ஒரு சுட தண்ணி இருந்தாலும் கெட்டு போகும்னு சொல்லி அதை நல்லா துடைத்து எடுக்கிறோமே. ஸோ ஆண்டுடைய பரலோக அபிஷேகத்தை இந்த வருஷத்தின் முதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமே. ஸோ நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம், கொஞ்சம் அர்த்தம் அர்ப்பணிக்க போகிறோம். பரமேஸ்வர்களே அப்படியே ஆப்க அர்ப்பணிக்கிறேன் பூரி தோர் சே பரமேஸ்வருக்கு ஆதாபிதானே செய்ய பூர்ண தோசமே அபிஷேகம் பஞ்ச அர்ப்பணிக்கிறதாம் கொஞ்சம் அபிஷேகத்தை பிரபு. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேனா அர்ப்பணித்தே ஏனாவி ஆத்மா சரீரம் ஏனாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் அமேன். அர்ப்பணித்தே 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 நான் ஏனாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஏனாவி ஆத்மா சரீரம். அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்கை வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா, உமக்கை வாழும் வைராக்கியம் என் கை வாழும் எண்ணங்கள் என்றும் அறிந்ததையா, எனக்கை வாழும் எண்ணங்கள் அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே ஏனாவி ஆத்மா சரீரம் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களும்
அரைகுறையாக அர்ப்பணித்தாங்க. ஆனால் சவுல் என்றைக்கு தமஸ்கு வீதியில் ஒளி தன்னை சந்தித்ததோ அன்றைக்கே முழுதும் அர்ப்பணித்துட்டான், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஈசுக்கு சேலை பாரஜந்தே ஓ பூரி தோசை அர்ப்பண் நீக்கி ஆக்கிரமே ஊப்பர் கேட்கும் பெந்த குஸ்கே தின்மே பராபர் அர்ப்பண் கியே. லேக்கின் பவுலஸ் ஏசா நை ஜிஸ் தின் பரமேஸ்வர் கா ஜோதி உஸ்ஸே மிலா உசி தின் பூரி தோசை அர்ப்பண் கர் தியா. அல்லேலூயா. சொல்லுங்க அகிரிப்பா ராஜாவே, சொல்லுங்க அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஒரு ஸ்வர்கிய தர்ஷன் கேலியே மை பூரி தௌர் சே அர்ப்பன் கருதியா. உள்ளங்கன் நைக்கியா, உள்ளங்கன் நைக்கியா, அதை மீறலை. ஆண்டரை பார்த்தாரு, முதல்ல தொட்ட உடனே முழுவதுமாய் சரண்டர் ஆகிட்டான். இவன் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏய் வியக்திஹே ஜோ உஸ்கு சூத்தை பஸ் எக் ஜோத்தினு உஸ்கு சூவா பஸ் இத்தனை. அபி தான் ஈசு மசீஹ் கா சங்கதி கியா மாலும் நை, ஈசு மசீஹ் கா வச்சன் கியா மாலும் நை ஹே, லேக்கின் பேலே ஏக் ஜோத்தி கா ஜட்கா லகா பூரி தோர் சே அப்னே ஆப்கோ அர்ப்பண் கர் தியா. இன்ன ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, இயேசுவோடு இருக்கிற அனுபவம் நானும் அவனுக்கு வரவே இல்லை. ஆனாலும் முதல் தொடுதலில் முற்றிலுமாக அர்ப்பணித்தான். அது இந்த வருஷத்தின் ஆரம்ப அபிஷேகத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஒரு சவுல் பவுலாய் மாறும்படியாக அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாற்றினீர் ஆண்டவரே. அன்றைக்கே கத்த தீர்மானத்துட்டுறீங்க, இவனை நிரப்பணும், இவனை பயன்படுத்தணும் என்று சொல்லி கத்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்மைக்கு தீர்மானம் எடுக்கட்டும். நம்ம இந்த வருஷத்தில் எப்படி கத்தரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, வாட் எவர் யூ வில் டு டூ, ஐ சரண்டர் மை செல்ஃப் லா. நீ என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறோ அதுக்கு என்ன ஒப்புக்கிறீங்கிற ஆண்டவர், ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. Amen, amen. முழுதுமாய் முழுதுமாய் பூரித்தோசை அர்ப்பணம் கருத்தான் பிரபு ராஜா. ரபல தியானமான மௌந்தலகனா ஷியங்கலபதியானகரபா லிக்கபல தலகன ஷேகல தியானமான மௌந்தலகனா ஷியங்கலபா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Namana danagana ridalagana shigabala dhyanamana maundalagana shyangalaba. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. அதான் தைரியமாக சொல்லுகிறான், தேவனுடைய நன்மையும் சொல்லுங்க பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள். அல்லேலூயா. நம்ம மனசில் முதல்ல கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கட்டும். பரமேஸ்வர்க்கா பிரிய இச்சாக்கையாக, பரமேஸ்வர்க்க யோகிய இச்சாக்கையாக, ஓ பவித்திர இச்சாக்கையாக உஸ்கெலுமே அர்ப்பணம் கர்த்தாம். என் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாக இந்த நாளை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. லெட் மீ நோ யுவர் பெர்ஃபெக்ட் வில் லார்ட். பூர்ணமான தேவ சித்தம் சொல்லுங்க, நல்ல தேவ சித்தம், பிரியமான தேவ சித்தம், அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேரே பலே பூர்ண ஐசே பரமேஸ்வர் கி இச்சா கேலியே மே அப்னே ஆப்கு சோப்தா ஹோம். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரே முழுதுமா உம்முடைய சித்தம் முழுதுமா நான் அறியணும் ஆண்டவரே. கொலோசியர் 3:10 சொல்வது போல தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படணும், எல்லா வல்லமையால் நிரப்பப்படணும். அதோடு கூட தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தெரிய பூர்ண சாமர்த்திய பரதே தெரி இச்சா கே ஆயுஷ ஜானிக்கு ஏக் அச்சே கியான் சே மூஜே பரதே பிரபராஜா. சித்தத்தை அறிகிற அறிவினால எங்களை நிரப்புங்க, கொடுமையுடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி கத்திர ஒப்பு கொடுப்போமா. ஒரு அபால ஷகல தியானமான மௌந்தலக நாஷியங்களவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென, ஆமென. ரிதலக நாஷங்கல தியானமான மௌந்தலக நாஷியங்களவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, 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 ஆமென. நந்தியானமான மௌந்தலக நாஷகல தியானமான மௌந்தலக நாஷியங்களவா. அவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஏம ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டே நடத்துமே. ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. தனி சகல தந்திரங்களை தகட்டறிய வாருமையா. சத்தான் தேவ சத்தத்து தடையா இருக்கிற எல்லா சாத்தனுடைய தந்திரங்களை தகர்த்தறிய மாட்டவரே. அக்கொண்டு எங்களை அனலாக்கும், அக்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்குமையா. ரஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ரஜாவின் இரண்டாம் என்னாலும் ஏங்க செய்யும். ஆமே. அக்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொண்ணா ஜெபித்திட வாருமையா. அக்கொண்டு எங்களை அனலாக்கும், அக்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அம்மன். ஆமேன். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான நடத்துமே. ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துங்க. ஆவியானவரே ரிபல தரகன சங்கலர் யானமன மௌந்தலகன ஸ்யங்கலவ ரதலகன சிகபல தியனகன மௌந்தலகன நீந்தனகன சகபல தியனமன மௌந்தலகன ஸ்யங்கலவ உர்ரகபப ரதலகன சிகபல தூனகன ஸ்யங்கல தியனகனம நீந்தனகன சிகல தியனமன மௌந்தலகன ஸ்யங்கலவ உக்கபல தரகன சிகபல தியனமன மௌந்தலகனம நீந்தலகன சிகல தியனமன மௌந்தலகன ஸ்யங்கலவ. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. சீஷர்கள் பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரிப்பிக்க விட வரைக்கும் எருசலேமில் தரித்திருங்கள். எங்கே வரணும் அபிஷேகம் பெற? எருசலேமுக்கு சொல்லுங்க. அதனால் ஒலியமலையிலேருந்து நேராக மேல் வீட்டுக்கு ஏறிட்டாங்க. அங்கே தான் அபிஷேகம் பெற முடியும். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கும், அதுதான் உங்களை அர்ப்பணிக்க கத்தை விரும்புகிறார். ஆனால் சவுல் தமஸ்குவின் ரோட்டில் ஆண்டவர் சந்தித்தார். அவனை பார்த்து நீ எருசலேமுக்கு போ, அவன் எருசலேம் ஊருக்காரன் தான், அங்கே போகணும்னு சொல்லலை. நீ எழுந்து இந்த பட்டணத்துக்குள்ளே போ. எனது இந்த தமஸ்குள்ளே நீ உள்ளே போ, இந்த பட்டணத்தில் போய் ஜோம் பண்ணு. அங்கே போய் யூதா வீட்டில் நேற்றுல உட்காந்து ஜோம் பண்ணுறான். அங்கே கத்தன் அன்னையை அவன் அனுப்பி நான் அபிஷேகம் பண்ணேன். ஹல்லேலூயா. எங்கே கத்தர் அவருடைய சுத்தத்தை அப்படி நடத்த என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க? இந்த பட்டணத்துக்குள்ளே போ, அவ்வளோதான். ஆனால் யோவானை ஆவிக்குள்ளாக்க கத்தர் பத்மு தீவுக்கு கொண்டு போனார். பரமேஸ்வர் சேலோ சேக்காக எருசலேமே ஜாக்க கடு ஆப் ஸ்திர் ரஹோ எருசலேமே கே அபிஷேக் பண்ணிக்கலையே. லேக்கின் பவுலுசே பரமேஸ்வரனேக்கா ஜா இசி ஷேர்க்கு அந்த தமஸ்குக்கு அந்த சலஜா
उसके अंदर गया, वहां अभिषेक किया परमेश्वर ने, अपना इच्छा प्रकट किया। आना योहान है, योहान को परमेश्वर बतमो द्वीप में लेके गया, वहां जाकर अपना पूरा इच्छा प्रकट किया। இப்போ கத்தடு கத்தருக்கு எப்படி ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எப்படினாலும் எங்கனாலும் கொண்டு போங்கப்பா, எந்த இடத்துக்கு நான் வர ரெடி சொல்லுங்க, எந்த இடத்துக்கும் நான் வர ரெடி, நான் உட்கார ரெடி, எங்கெல்லாம் உட்கார ரெடி, எர்சமில் 10 நாளாக உட்கார ரெடி ஆண்டவரே, அதே போல் தமஸ்கோவில் 3 நாளாக உட்கார ரெடி ஆண்டவரே, எப்படி கத்தை நடத்துகிறாரோ அப்படி இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க, தேவ சித்தம் பரிபூர்ணமாய் உங்களுக்கு வெளிப்பட போகுது, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. ஆனால் பத்மோத்தீவில் எத்தனை நாள் தான் பிரச்சனை இல்லை, ஆனால் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளிலே பரமேஸ்வரகா தின் அச்சானக ஆயக்கா உசித நாயக்க தோதின் பாதிப்பதானே எங்க ஜாக்கர் இந்த ஜாக்கர்ற பரமேஸ்வர தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சாட்சி நிமித்தமாக கட்டப்பட்டவனாய் போகிறான். ஸோ கர்த்தர் எந்த இடத்துல உங்களோட பேச முடியும்? ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஒரு தெபராள் பேரிச்ச மரத்து கீழே காத்திருக்கிறாள், கத்தரனை பயன்படுத்துவார் என்று அந்த தவறலை கத்தர் பயன்படுத்தினார். ஸோ கத்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும், அதுதான் கத்தர் எதிர்பார்க்குற காரியம். பரமேஸ்வருக்கு பேரும் தலே ஆப்கு பேட்னா ஹே இன்தஜார் கர்னா ஹே ருக்னா ஹே யி இஸ் சுருவாத் மே பரமேஸ்வர் ஆப்ஸ் சாத்தா ஹே கியா கர்னா ஹே பிரபு ஜா பேட் ஜா. என்ன செய்யணும்? உடனே போய் ஆண்டர் போ, 4 பேர் சூசி சொல்லணும் சொல்லலை, கொஞ்சம் போய் உட்காரு, போ அங்கே போய் உட்கார், நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டார் கத்தர். அப்படி ஆண்டவரே எங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துங்க இந்த வருஷத்தில் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுடைய சுத்தம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நடத்துதல் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ரீபா நதியானமான மௌந்தன கணாசி அங்கலவா ஹலலோ. என்னை நடத்தும் ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா, ஒளியாய் வந்தே வழியை தந்தே உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் ஏசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. அப்படி உட்காருவோம், ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து 1 பேதுரு 1 அதிகாரம் 12 ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1:12 பைலா பத்ரஸ் பைலா அத்தியாய் 12 1 பேதுரு 1:12 நீங்கள் திருப்பிடுங்க, நீங்கள் வந்துருங்க ஜவ உட்காந்துங்க. ஆ பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து சொல்லுங்க. இந்த கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்து தான், God sends the Holy Spirit from the heaven. சொல்லுங்க பரலோக அபிஷேகம், சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க பரலோக அபிஷேகம். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி. ஆமென். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் அந்த பரலோகத்திலேருந்து நமக்கு அனுப்பணும்.
ஹலலுயா. இன்றைக்கு காலையில் கல்வா போயிருந்தேன், அங்கே இந்த பிள்ளைகள் அந்த பாடலை பாடினாங்க, பவித்ராத்மா உத்தராவோ அபிஷேக் சே அமே பரதோ, பாடுங்களேன், பவித்ராத்மா உத்தராவோ அபிஷேக் சே அமே பரதோ ஜால சமா உத்தரா சந்தனாஹட் கே சாத் உத்தரா அக்னி ஜால சமா உத்தரா சந்தனாஹட் கே சாத் உத்தரா 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 பவித்ராத்மா உத்தரா 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 பவித்ராத்மா உத்தரா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இறங்கி வர என்னதான் அதில் ஒரு கதை என்ன தெரியுமா, இஸ்ராயல் லோகோங்க சுடானே கிளியே, சொல்லுங்க, இஸ்ராயல் லோகோங்க சுடானே கிளியே அவர் ஆக் சே மூசா சே மூசா கோ புலானே வலைய, அக்னினால மோசையை அழைக்கிறவர், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவர், இஸ்ரவேல விடுவிக்க முடியாத அக்னினால் அக்னிலேருந்து மோசை கூப்பிட்டார், முடிச்சின அக்னிலேருந்து கவா அப்படின்னு கூப்பிட்டுறார். ஹல்லேலூயா. அப்புறம் முச்சடியில் முச்சடியில் அக்னியில் இறங்குனீங்களப்பா என்னில் இறங்குங்க. அப்புறம் ஜபத்தை நடத்தும் போது கத்துற ஒரு காரியம் என்னென்னா, ஏன் ஆண்டு மோசைக்கு முச்சடியில் இறங்கினார்னா, முச்சடி எல்லாருடைய பார்வையில் ஆகாதது, எல்லாரும் பரவல ஆகாதது வேண்டாதது, நான் லாயக் சீஜை காட்டோக்கு போயிடும், நான் பசங்க சீஜை காட்டோக்கு போயிடும். இப்போ 40 வருஷமாக இவனை யாருமே நேசிக்கலை, 40 வருஷமாக இவன் துடைத்து போடுகிற அழுக்கை போல தூக்கி எறியப்பட்ட பாத்திரத்தை போல் எடுக்கிறான். ஃபார் 40 இயர்ஸ் இஸ் லைக் எ த்ரோன் அவே வெசல், யூஸ் அண்ட் த்ரோ, என்னதான் யூஸ் அண்ட் த்ரோன்றது போல் தூக்கி தூரம் அறிஞ்சிட்டாங்க. இப்போ இவன் பயனற்ற பாத்திரம். அதான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தரிசனம் கொடுக்குறாருன்னா, ஒன்று உங்கள் நிலைமையை வச்சு தரிசனம் கொடுப்பாரு, அல்லது அவருடைய நோக்கத்தை தரிசனம் கொடுப்பார். ஹல்லேலூயா. துமாரி ஹாலாத்கு ஜான்கர் பரமேஸ்வர் தர்சனம் தேத்தா ஹே, தூசரா உஸ்கி இச்சா கே தர்சனம் தேத்தா ஹே. இவன் நிலைமை இப்படி தான் இருக்குது, ஒரு முச்செடியை போல தான் இருக்கிறான், இது தூக்கி எரிஞ்சிருவாங்க, அதில் எரிச்சாலும் 2 நிமிஷம் எரிஞ்சு தூக்கி போட்டுரும், சாம்பல் ஆயிரும், இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ இந்த முச்செடியில் இறங்கின அக்கினியிலருந்து கத்த கூப்பிடுறாரு, மோசையை ஒன்னையாக பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. யூஸ்லெஸ் யூஸ்லெஸ் பர்சனை கத்தர் எடுத்து யூஸ் பண்ணுறார், அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. முச்சடி எதுக்குமே பயனில்லை, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு, அப்படி தான் எப்ரேயர் 6 இருக்குது, சுட்டரிக்கப்படுவதே அதன் உஸ்கா அந்தக்கியாக ஜலாதேனா, பஸ் இஸ்கா கோய் கோய் மத்தலப் நீ கோய் மக்சத் நீ கோய் ஃபாயதா நீ, சுட்டரிக்கப்படுவதே அதன் எப்ரேயர் 6 எத்தனை வசனம், எப்ரேயர் 6 எத்தனை வசனம் சொல்லுங்க, ஒன்று 8 இப்ரானியோ சே ஆட்மே, முச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஒன்று இவனுடைய நிலைமையை பார்த்து தான் கத்தர் ஏன்னா ஆண்டவர் ஒரு மலையில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையில் இறங்குறார், இப்போ அவன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டான், என்ன ஆகிட்டான் சொல்லுங்கள், கொஞ்சம் முன்னால் வந்தப்புறம் தான் அப்புறம் மலையில் இறங்குறார், தோடா ஜீவன்மே ஆகிய பட்னைக்கு பார். இன்னொன்று கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா அக்னியோடு தான் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பரமேஸ்வர் ஜோபி பாத் சுருவாத் கர்த்தா என்ன, அக்னிசை ஆக்சை சுருவாத் கர்த்தா. இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிக்கும் பொழுது முதல்ல வெளிச்சம் தான், என்னது வெளிச்சம், நமக்கு தெரியும் சூரியன் இருந்தது ஒரே அக்னி தான். துனியாக்கோ பரமேஸ்வர் புனர் நிர்மாண் கர்த்த சமய பேலே உஸ்னே ஆகுக்கோ எக் ஜோதிக்கோ லாயா உஸ்ஸை சுருவாத் கர்த்தா. ஸோ அக்னினால தான் மோசையினுடைய அழைப்பும் மோசையினுடைய ஊழியமும் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்தின் நம்முடைய அழைப்பு, இந்த வருஷத்தின் நம்முடைய பயன்பாடு ஒரு அக்னினால் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அக்னால் கர்த்தர் இறங்கி வந்தாராம், கர்த்தர் இறங்கி வந்தாராம். அதே போல் தாவீது வீட்டில் ஒரு அபிஷேகம் நடக்க போகுது, தாவீது வீட்டில் தாவூத் கே கர் மே எக் அபிஷேக மீட்டிங் சல்லே வாலா ஹே, உஸ் அபிஷேக மீட்டிங் கே லியே தாவூத் கே சாத்தோ பாய் கோ புலா தியா,
தாவீதுக்கு சாத் பாய்க்கு புலாதியா. தாவீதுடைய ஏழு சகோதரர்களையும் அங்கே அழைப்பி அப்பா என்ன செய்யணும், அழைத்து அனுப்பி சொல்லுங்க பரிசுத்தப்படுத்தி பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டான். சாத்தோ பையோக்கோ உஸ்கே பிதானே தயார் கியா பவித்ர கியா பலி கே போஜன் கிளியே உன்கோ காபில் சமஜ்கர் லாக்கே ரக் தியா. லேக்கின் தாவூத்கு கோய் லாயக் நை சம்ஜா. ஆனால் தாவித இது லாயக் இல்லை, இது என்னது லாயக் இல்லை, அதான் அவனை வெளி தள்ளிட்டாங்க, நீ வேண்டாம் வேண்டாம்னுட்டு. ஆனால் கத்தரை பார்த்தாரு இவன் லாயக்காக இல்லையாங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன்ட்டு. ஒன்று சாமியில் 16:13 பஸ் சாமியில் 16:13 சாமியில் அபிஷேகம் பண்ணுன கத்துடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவன் மேல் வந்து அல்லேலூயா. ஸோ தாவூத்க்கு பல்சே உத்தர்த்தார் ரஹா, இந்தியில் பல்சே உத்தர்த்தார் ரஹா, இறங்கி கொண்டே இருந்தார். என்னது இறங்கி கொண்டே இந்தியில் போடுங்க பல்சே உத்தர்த்தார். அப்போ கத்துடைய ஆவியானவர் இறங்கினார் சொல்லுங்க, கத்துடைய ஆவியானவர் முற்றிலை இறங்கினது போல கத்துடைய ஆவியானவர் அந்த தாவீது மேலே இறங்கின உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏயா இது சாதாரண பாத்திரம் அல்ல, இது கத்தருக்கு பயனுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு கத்தர் அபிஷேகத்தினால் ஆயத்தப்படுத்த சவுலாக இருக்கட்டும் அது தாவீதாக யாராக இருக்கட்டும் அபிஷேகத்தினால தான் ஆரம்பம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தில் ஆரம்பிச்ச அக்கினில் அக்கத்தர் ஆரம்பிக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் அபிஷேகத்தோடு என் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும், அபிஷேகத்தோடு இந்த வருஷம் ஆரம்பிக்கட்டும், அபிஷேகத்தோடு கூட என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கத்தர் ஞாபகப்படுத்தும் போது ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா, ஏசு கிறிஸ்து யார் தெரியுமா, தேவகுமாரன். யார்? ஜீசஸ் வாஸ் த சன் ஆஃப் காட். வாட் ப்ரிப்பரேஷன் நீடர் ஃபார் மீ ஃபார் ஹிம். இன்னைக்கு சில சபைகளில் பாருங்கள், அப்பா பாஸ்டர், மகன் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர், மகன் சொல்லுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அவர் பாஸ்டர் ஆகட்டாலும் கூட பாஸ்டர் பாஸ்டர் சின்ன பாஸ்டர் சின்ன பாஸ்டர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் தானே, எல்லா சபையில் நடக்கிற காரியம்தான். அப்பா பாஸ்டர் அந்த மகனுக்கு என்னமோ அவசியம் இல்லை. சில சபைகளில் அப்பா பாவம் பல வருஷமாக பைபிள் காலேஜில் உட்காந்து கதை பார்த்துக்கோ, ஆனால் மகன் வந்த உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் இயேசுவுக்கு முழு அதிகாரம் உண்டு, அவர் பிதாவுடைய ஒரே குமாரன், பிதாவுடைய. அவருக்கு எதுக்கு ஆயத்தம் அவசியம், போ செய் ஊழியத்தை. ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிதாவனர் வா உட்கார் ஒன்றை முதல்ல அபிஷேகம் போகிறார். எக்கோலும் அவர் பரிசுத்தாவினால் உற்பத்தவர் உற்பவித்தவர். ஈஷுமசி பவித்ர ஆத்மாசே பைதாவுவா போலோ, அவர் உருவானதே பரிசுத்தாவியில், அவர் பிறந்ததே பரிசுத்தாவியில். ஆனாலும் கூட யோர்தான் நதியில் வந்து நெல்லு அங்கே ஆவியானவர் புறாவை போல இறங்கினாராம். ஆவியானவர் ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆரம்பமாக இருக்கட்டும் ஆயத்தமாக இருக்கட்டும் அது அபிஷேகத்தோடு தான் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் அபிஷேகத்துடைய வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும்ப்பா, ஒரு அபிஷேகத்தின் அக்னியின் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும். அப்போ இயேசு இறங்கின பிறகு தான் ஆவியான சொல்கிறார், போ பண்ணாந்துருக்கு போ, இன்னும் கொஞ்சம் ஆயத்தப்படு ஆண்டவரே. ஏன்னா ஆவியினால் ஆரம்பம் பண்ண நம்ம மாம்சத்தில் முடிக்க போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்கள் புத்தினரா ஆவினால் ஆரம்பம் நீங்கள் மாதம் முடிக்க போகிறீங்களோ, இல்லை இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆவியிலே ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டு ராஜா பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பினவர் எதுலேருந்து. ஸோ எப்போதுமே இங்கே பாருங்கள், மேலேருந்து தான் இறங்கி வரும் சொல்லுங்கள், கீழே இருந்தால் ஏறணும், கீழே இருந்தால் ஏறணும். அப்போ ஆவியானவரை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறதுனால அது இறங்கி தான் வரும். ஹல்லேலூயா சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ உயரத்துலேருந்து அந்த நாட்டில் பாருங்க, கால கல்வாவில் பார்த்தீங்கன்னா காரைக்கால பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கு மேலே பொங்குமா கடல் உண்டு, என்ன உண்டு அங்கே தண்ணி பொங்கி 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 அப்படியே ஓடி வரும் பாருங்கள், அது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போன்னா அது எந்த நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், நயகரா இருக்கட்டும், குற்றாலமாக இருக்கட்டும், பாவனாசமாக இருக்கட்டும், மேலேருந்து கீழே இறங்குற தண்ணி தான் ஃபால்ஸு, அதை பார்க்க தான் அவ்வளோ கூட்டம். ஹல்லேலூயா. அது அறியாத என்ன சொல்லுவான், தண்ணி வடிதுடா, அதை போய் பார்க்க போகிறேன், தண்ணி வடியலை வழியலை தண்ணி இறங்கி வருது. அது அவ்வளோ உயரத்துலேருந்து இறங்குறதுனால அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு எனக்கு அந்த கொடுக்க போகிற அபிஷேகம் பரலோகத்தின் அபிஷேகம். சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியார். அப்போ எவ்வளவு உயரத்திலிருந்து வருதோ அவ்வளவு வல்லமையோடு வரும், அவ்வளவு பலத்தோடு வரும், அவ்வளவு நிறைவாய் வரும். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. எவ்வளோதான் நதி தண்ணி கீழே ஓடினாலும் அதில் ஃபோர்ஸ் இருக்காது, ஆனால் மேலேருந்து இறங்கி வர்றது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, எவ்வளோ பலத்தோடு இருக்கிறது. வயசு பரமேஸ்வருக்கு பவித்திர ஆத்மா சொர்க்கம். ஸோ பரலோகத்திலிருந்து அனுப்புகிறவர் சொல்லுங்கள். ரெண்டாவது யோவான் 14:26 ஜான் 14:26 யோகனா 14:26 பரலோகத்தின் பிதா அனுப்ப போகிற அபிஷேகம் சொல்லுங்கள். பரலோகத்தில் ஏன்னா பிதாவை யாரு, பரலோகத்தில் பிதா, என் பிதா அனுப்ப போகிறார் சொல்லுங்க. அல்லேலூயா, பரலோகத்திலிருந்து அனுப்புவார் சொல்லுங்க, பரலோக பிதா அனுப்புவார். ஆமென். அனுப்புகிறது யார் தெரியுமா, த ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்தின் அப்பாவாக இருக்கிறாரு, அவர் தான் அனுப்ப. சொர்க்கிய பிதா பேஜினே வாழ பேலே சொர்க்கசே பவித்த ஆத்மா பரமேஸ்வர் பேஜேகா. தூசரா சொர்க்கு பிதா பேஜினே வாழ, சொர்க்கா பிதா, பரலோக பிதா. ஏன் பிதா அனுப்ப போகிறார், எங்கள் அப்பா அனுப்ப போகிறாருடா, எங்கள் அப்பா அனுப்புகிறா, எப்படி அனுப்புவார், என் மேலே அனுப்புனது போல் உங்கள் மேலே அனுப்புவார். ஹல்லேலூயா, சத்தமாக அலை சொல்லுங்க. மக்களில் பச்சைபாதம் இல்லவே இல்லை, இயேசு கிறிஸ்து மேலே பிதா அனுப்புனது போல் நம்மளே அதான் பிதா தான், நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன், அவர் தான் அனுப்புவார். மூன்றாவது பிதா தந்தருள்வார். யோவான் 16:16 ஜான் 14:16 யோகனா 14:16 யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் ஹிந்தி இங்கிலீஷில் பாருங்கள், நான் தேவனுக்கு ஜெபிப்பேன், எங்கள் அப்பாட்ட ஜெபம் பண்ணுவேன், எங்கள் அப்பாட்ட ஜெபம் பண்ணவுடனே அவர் உங்களுக்கு இந்த ஆவியானவரை தந்தருள்வார். ஹல்லேலூயா, பரலோகத்திலிருந்து அனுப்புவார், பரலோக தகப்பன் அனுப்புவார். மூன்றாவது இது யார் ஜபத்தினால வருது சொல்லுங்க, இயேசுடைய ஜபத்தினால சொல்லுங்க. ஹல்லேலூயா, நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசி வருது. சாதாரணமாக யாரோ ஒருத்தர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட கிடைக்கும், அது ரெக்கமெண்ட் பண்ணுற பொறுத்து இருக்குது. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு என்னெல்லாமோ கொடுக்குறாங்களாம், பச்சரிசி, புழுங்கரிசி, அப்புறம் என்னது, 1000 ரூபா ஒரு காடுக்கு, 1000 ரூபா அப்படிங்களா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயா, காடுக்கு 1000 ரூபா பார்த்தீங்களா, 1000 ரூபா போனது. தமிழ்நாடுதான் நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு அரிசி எத்தனையோ கிலோனாங்க, ஒரு 15 கிலோ ஒரு அரிசியாம், வேறு அரிசியாம், அதுக்கப்புறம் பிற என்ன தான், எண்ணெயா, சீனியா, கரும்பு வேற, கரும்பு வேற கொடுக்காங்களாம், பாயசத்துக்குள்ளே சாமான் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குது பாருங்க. ஒரு அரசாங்கம் பொங்கலை கொடுக்குறது இவ்வளோ கொடுக்குதுன்னா அது யார், அரசாங்கம் சொல்லி வர்றதுனால. அப்போ இயேசு நமக்காக ஜோமனி அனுப்புனார்னா அட பிதாவானவர் தந்தருகிறவர். எனது ஹல்லேலூயா, யாரோ ஒருத்தர் நமக்காக ஜோம் பண்ணி வர்ற காரியம் அப்போ எவ்வளோ மேன்மையாக இருக்கும் பாருங்கள். இயேசு ஜெபித்து வர்ற அபிஷேகம், இயேசு ஜெபித்து வர்ற அபிஷேகம். இந்த ஆரம்பத்தில் அந்த அபிஷேகத்தை கடத்த போகிறோம், அதுக்கப்புறம் பரலோக ஆசிரமங்களை பார்க்க போகிறோம். ஸோ பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அபிஷேகம் சொல்லுங்க, பரலோக பிதா அனுப்புகிற அபிஷேகம், பிள்ளையாக இயேசு ஜெபித்து வருகிற அபிஷேகம். 16:7 இயேசு சொல்லுகிறாரு, நான் அனுப்புவேன், பரலோக பிதா அனுப்பி. எப்படி இயேசு அனுப்புவார், பரலோக பிதா தானே அவர் சொல்றாரு, ஐ வில் சென்ட் ஹிம் அன்டு யூ, நான் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். பிதா அனுப்புறாரு. அப்போ இங்கே பாருங்க, ஒரு வண்டி போயிட்டு இருக்குது, அந்த வண்டி யாரை பிடிச்சி தள்ளுனா என்ன ஆகும், வெரி குட், இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். பிதா அனுப்புகிறாரு, சொல்றாரு நான் அனுப்புவேன், நான் போய், நான் போவேன் பாருங்க, நான் அங்கே போயிட்டு ஒரு புஷ் பண்ணுவேன், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஏன் இயேசு, இயேசு அதை எப்படி பிதா தருகிறத இயேசு எப்படி அனுப்புவார்னா,
அந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 33 வசனத்தில் ஆக்ஸ் 2:33 அப்போஸ்தலர் 2:33 அவர் வலதுகத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்தாவிய பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தள்ளினார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, பிதா அனுப்புனாரு, பிதா தான் கொடுக்க அனுப்புகிறாரு, ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா அதை வாங்கி பொழிகிறார் என்று சொன்னார். ஒரு மலையை போல எப்படியா? ஹல்லேலூயா. யார் கண்ணுக்காவது இந்த வெயில் காலத்தில் இந்த எல்லா தண்ணீரில் இருந்து ஆவி மேலே போகிறத கண்ணில் பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? தோ தூப்கே சமய சாரே பானி ஜாபி ஹே நதி ஹே குவா ஹே சமுந்தர் ஹே வாசே பானி வாஃப் பன்கர் உப்பர் ஜாத்தா ஹே வாஃப் பன்கர் உசே அப்னே ஆக்கோ சே தேக் சக்தே ஹே க்யா? நஹி. வோ ஜாத்தா ஹே தோடா லேகின் வஹாம் ஜானே கே பாத் பாதல் மே ஜமா ஹோகர் வஹாம் சே பாரிஷ் ஜப் ஆதி ஹே நா ஜபர்தஸ்த் உதர்த்தி ஹே. ஹல்லேலூயா. அது ஆவியாக போகும்போது கண்ணால் பார்க்கல, எப்படி போகுதுன்னு தெரியல, அது மெதுவாக ஆடி அசைஞ்சு மேலே போகுது. ஆனால் அதே மேகங்களில் சேர்த்து வைக்கப்பட்டு மழையாய் வரும் பொழுது ஏன்னா மேகம் வாங்கி அதை பொழியுது. எவ்வளோ வல்லமையோடு இருக்குது, எவ்வளோ பலத்தோடு இருக்குது பாருங்கள். மழை அடித்ததுன்னா முதுகு பிஞ்சின மாதிரி இருக்குது, ஜோராக அடித்ததுன்னா இல்லையா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது. அப்போ இயேசு அதை வாங்கி நம்ம மேலே பொழிகிறாராம். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. சாண்டவரை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒரு பரலோக அபிஷேகம் எங்களை பரலோகத்திலேருந்தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்கப்பா. சாதாரணமாக இங்கேருந்து அல்ல. மூப்பரில் என்ன பண்ணார்? மோசேட்டிலேருந்து எடுத்து வச்சார். எனது மோசேட்டிலேருந்து எடுத்து வச்சது அபிஷேகம் 70 பேருக்கு. யோசுவாவுக்கு மோசை கைகளை வைத்ததுனால ஞானத்தின் ஆவியில் நிறுவப்பட்டான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, பரலோகத்திலேருந்து அனுப்பப்பட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவரே வல்லமை அபிஷேகம் வேணும்ப்பா, ஒரு நிறைவான அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஏன்னா பரலோகத்தில் எல்லாமே நிறைவாக இருக்குது, பரலோகத்தில் நிறைவாக இருக்குது, பரலோக மகிமை இருக்குது. அவன் பரலோகத்திலேருந்து வருது அப்படின்னா அது பரலோக மகிமையோடு வரும். ஆமென். பரலோக பரிசுத்தத்தோடு வரும், பரலோகத்தின் தேவ பிரசன்னத்தோடு இறங்கி வரும். ஏன்னா பரலோகத்திலேருந்து வருது இல்லை, எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து. பரலோகத்திலேருந்து வர்றதுனால அது பரலோக மகிமையோடு இறங்கி வரணும். பிரைஸ் காட். சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாபநாசத்தில் பாபநாச நதி மேலேருந்து வருதுன்னா அந்த நதியில் குளித்தா உடம்பு வியாதியெலாம் போயிடுது. ஏன் தெரியுமா? அது அநேக மூலிகை மரங்கள் வழியாகி வருது. அது வழியாகி வர்றதுனால அந்த மூலிகை மரத்தின் சத்தெல்லாம் இழுத்துட்டு வர்றதுனால இந்த தண்ணீரில் அதே மூலிகையின் ஆரோக்கியம் இருக்குது. அப்போ பரலோகத்துலேருந்து வருதுன்னா அது பரலோக வாசனையோடு தான் வரும், பரலோக வல்லமையோடு தான் வரும், பரலோக மகிமையோடு தான் வரும். ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் நம்ம நிரப்பப்பட ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படி எழுமி நிற்போமா? ஓ ரபான ஷகலதி அனமன மௌந்தனகனா ஷியங்கலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் அமேன். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியம் கர்த்தர் உணர்த்துக்கிறாரு, இந்த பூமியில் நீங்கள் என்ன வாங்கினாலும் பழசு தான் வாங்குவீங்க. சொல்லுங்கள். பூமியில் இப்போ யாரோ உங்களுக்கு கொடுத்தா அவங்ககிட்ட இருக்கிற பழசு தான் கொடுப்பாங்க. ஆனால் பரலோகத்து வந்தால் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்பிருத்திவிமே கோய் பி ஆப்கோ தேகா துகான் சே லேகா சாவல் லேங்கே தோ பி கித்தனா ஹாத் பதல் கா ஆயா சாவல் எக்தம் தாஜா சாவல் நீ ஹே கித்தனை தின் ரக்கா ஹுவா ஹே. கடையில் அரிசி வாங்கினாலும் கூட எத்தனையோ கை மாறி வந்திருக்குது, எத்தனை இடத்துல சேர்த்து வச்சு பல நாட்களுக்கு அப்புறம் வருது. ஆனால் பரலோகத்திலேருந்து கத்தனை அனுப்பும் பொழுது எல்லாமே புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் பரலோகத்திலிருந்து கத்தர் பரிசுத்தாவி அனுப்புகிறாரா? இன்றைக்கு இந்த புதிய ஆண்டின் முதல் அபிஷேக கூட்டத்தில் ஆண்டு வரேன், பரலோகத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக அனுப்புங்கப்பா. அது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து வருது எல்லாருக்கும் கிடைக்க மாதிரி இருக்காது, உங்களுக்குள்ளது பிரத்யேகமாக இருக்கும். ஆமென். சொல்லுங்க, புதுசாக இருக்கும், எனக்கு என்ன பிரத்யேகமாக இருக்கும். தட் இல் பி நியூ அனாயிண்டிங், தட் இல் பி ஸ்பெஷல் அனாயிண்டிங் ரிசர்வ்ட் ஃபார் மீ. மேரே லியே பிதா நே தயார் கியா,
एक भिन्न अभिषेक मेरे ऊपर आएगा. हालेलुया. அதே போல அப்பா கொடுக்குறாருனா எல்லாமே நிறைவா தான் கொடுப்பார். அப்பா கொடுத்தாருனா எங்க அப்பா அனுப்புறாங்க. எங்க அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா, எங்க பரலோக அப்பா அபிஷேகத்தை எனக்காக அனுப்புறாரு. ஹல்லேலூயா. அவர் எனக்காகவே தந்தருளுகிறார். சொல்லுங்க, உங்களுக்கே கொடுத்துருந்தாரம்மா, அது உங்களுக்கே கொடுக்கறதா இருந்தது எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருங்க. அது எவ்வளவு ஆசையா வாங்குவீங்க. இது எனக்கேயா? சில பேர் கேட்பான், கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னா இது எனக்கே தான், நானே வச்சுக்கிட்டுமா அப்படிம்பாங்கல்ல. உங்களுக்காக தந்தலுகிற பிதாவானவ. அது மாத்திரமில்லை, இயேசு அவர் வாங்கி சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணேன் உங்களுக்காக. இந்த புதிய ஆண்டின் அபிஷேகத்துக்காக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ தெரியாது. நிறைய பேர் ஜெபிக்காமலே வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் ஜெபித்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஜெபத்தோடு கூட இயேசுவனுடைய ஜெபம் இணைந்திருக்கிறது. நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அப்போ ஆவியானவரை பிதாவனு தந்தள்ளுவார். இப்போ நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், நான் என்னுடைய வல்லமையோடு இணைந்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நானும் இணைந்து நான் பிதாவின் கையிலிருந்து வாங்கி உங்கள் மேலே பொழிய போகிறேன். ஒரு வல்லமையின் அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு அபிஷேகம். இதுவரைக்கும் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததுன்னா இது எல்லாவற்றையும் நிறைவாக்கும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அப்போது நிறைவான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம். ஏன்னா பரலோகத்திலிருந்து வரதில்லவா ஆண்டவரே? இந்த புதிய மாதிரி கத்த சொன்னவாக பரலோகத்திலிருந்து கத்தர் அனுப்ப போகிறாரா? நல்ல கத்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நல்ல கத்தர் சோதனைங்க பார்ப்போம். ஒரு பல ஷகபல தியானமான மௌந்தலக நாஷியங்கலவா. ஹலெலூயா, 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 ஹலெலூயா. ஆமென், ஆமென். பரலோகத்திலிருந்து ஹெவன்லி, ஹெவன்லி அனாயிண்டிங். Right from heaven, Lord. Right from heaven upon our head, Lord. Heaven to head, heaven to head, heaven to head. பரலோகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து ஏ மேலே, ஏ மேலே கத்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆவியானவரே, இறங்கட்டும் ஆவியானவரே. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இப்பொழுது கத்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் பாத்திரத்தை, உங்கள் பாத்திரத்தை மேலே தூக்கி பிடிங்க. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ரத்தலகன ஷகபல தியானமான மௌந்தலகன ஷங்கலவா ரிகபல தலகன ஷங்கலவரியாரவா. ஒரு பலத்தின் அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு மகிமையின் அபிஷேகம் அப்பா, ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு பிரத்யேகமான அபிஷேகம் ஆண்டவரே. எனக்கென்று, எனக்கென்று வைத்திருக்கிறது, எனக்கென்று வைத்திருக்கிறது, எனக்கென்று ஆயத்தம் பண்ணினது, எனக்கென்று இயேசு ஜெபித்ததை நான் பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ருதலகன ஷபல தியானமான மௌந்தலகன ஷியங்கல ரக்கபல தலகன ஷிகா லிதலகன ஷகல பதலகன தியானகன மௌந்தலகன நந்தலகன ஷிகபல தியானமான மௌந்தலகன லதலகன ஷிகால ஒவ்வொரு நாளும் யோபு தன் நாளை அக்னியோடு ஆரம்பித்தான் என்றால் பலி செலுத்துகிறான் கர்த்தருக்கு. ஒவ்வொரு நாள் அக்னியை மூட்டி 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 அவன் நாட்கள் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பித்ததே அக்னியோடு ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கடைசியில் அங்கீகரிக்கும் பொழுது அக்கினால் ஆட்டுக்குட்டிகளை அங்கீகரித்து கொண்டார். எவ்வளோ நல்லா ஆண்டு பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பம் அக்கினியில் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு மோசையின் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அக்கினி அபிஷேகத்தோடு ஆரம்பித்து கொடுத்தீங்கப்பா. அக்கினில் இறங்கி வந்தீங்க ஆண்டவரே. இவ்வளோ கடந்த ஆண்டில் நான் பயனற்ற பாத்திரமாக இருந்துட்டேன். நான் பயன்பட்டாலும் நான் விரும்புகிற அளவுக்கு பயன்படலை. எனக்கே திருப்தி இல்லை, உமக்கு எங்கப்பா திருப்தி இருக்கும்? ஆனால் மோசையில் இறங்கி வந்து அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கப்பா. தேவக்குமான இயேசுவை பயன்படுத்த ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் ஏற்கனவே அபிஷேகத்தை நிறைந்திருந்தவர் தான். உன புதிய அபிஷேகத்தை கொடுத்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தீங்க. இந்த வருஷம் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சாட்சி, நம்முடைய ஜீவியம் ஒரு உன்னத அபிஷேகத்தோடு ஆரம்பிக்கட்டும் ஆண்டவர. ஒரு உன்னத அபிஷேகம் ஆண்டவர, அக்கினி அபிஷேகத்தோடு கூட என் வாழ்க்கை ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிக்கட்டும் ஆண்டவர. எவ்வர தலகன சங்கலவரியாரவா. எவ்ரி பிகினிங் வித் எ பியூட்டிஃபுல் அனாயிண்டிங், வித் எ பியூட்டிஃபுல் அனாயிண்டிங், எ பியூட்டிஃபுல் ஃபயர் மாஸ்டர், பியூட்டிஃபுல் ஃபயர் லா. ரதலகன ஷகபல தியானமான மௌந்தலகன நிந்தலகன ஷிகபல தியானமான மௌந்தலகனமா நத்தலகன ஷிகால தூனகன ஷபல தியானகனமா நீந்தனகன ஷிகால தியானகன மௌந்தலகனமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமென் துதிக்கிறோம் ஆண்டவரே.
ஆசரிப்புடைய பலிபிடத்தின் மாதிரியை மோசை பார்த்தான். பலிபிடத்தை பெசரையில் உண்டாக்கினா, ஆனால் பலி ஆரம்பித்தது பரலோக அக்கினால. மொத பலியை செலுத்தும் போதே பரலோகத்தின் அக்கினி இறங்கி வந்தது. அந்த பலி செலுத்துகிற ஊழியம், ஆசாரிய ஊழியத்தை தேவன் தம்முடைய அக்கினால் ஆரம்பித்து வச்சாரு. தம்முடைய அக்கினால் ஆரம்பித்து வைத்தாரு. எலியாவின் அபிஷேக ஊழியமானது ஒரு அக்கினியில் தான் ஆரம்பித்தது. அதிலிருந்து தொடர்ச்சியாக அக்கினியாக வெளிப்படுது பாருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய அங்கீகரிப்பை நான் அக்கினால் ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் ஊழியத்தை அக்கினால் ஆரம்பிக்க போகிறேன். இந்த பரலோக அக்கினி, பரலோக அபிஷேகத்தை அக்கினி என்னை நிரப்பட்டும் ஆவியானவர, என் ஆரம்பம் அக்கினியாக இருக்கட்டும் ஆண்டவர. இந்த அக்கினி அக்கினி அவியாமல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் எனக்குள்ளாக எனக்குள்ளாக பற்றி எரியட்டும் ஆவியானவர, பற்றி எரியட்டும் ஆவியானவர். நிறைவான அபிஷேகம் பெந்தகோஸ்து நாள்ல எப்படி இறங்கி வந்ததோ, சீஷுடைய பழைய பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பித்தது. அவங்களுடைய சந்தேகம் போயிட்டு, அவங்களுடைய பயம் போயிட்டு, அவங்க பின்வாங்குதல் போயிட்டு, நான் பெரியவன்னு சொல்கிற பெருமை போயிட்டு, எல்லாமே அடித்து உடச்சிட்டா இருக்கா தன் அக்கினியில் ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம். உங்கள் ஜீவியம் புதிய ஆரம்பிக்க போகிறது, உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நடக்கப் போகிறது, உங்கள் ஊழியத்தின் புதிய ஆரம்பம் நடக்கப் போகிறது. இது வரைக்கும் இல்லாத விதத்தில் கர்த்தங்களை நடத்தப் போகிறார், கர்த்தங்களை வழி நடத்தப் போகிறார். ஆச்சரியமாய் ஆச்சரியமாக அதிசயமாக அதிசயமாக அதிசயமாய் அந்த அனுபவம் இன்றைக்கு எங்களுக்கு வேண்டுமாண்டவர, அந்த அனுபவம் வேண்டுமாவியான வேண்டுமாவி வேண்டுமாவியானவர. ரூதலகன ஷகபலதியானமான மாந்தலக நாஷியங்களவா ஹலலு அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே நிரம்பி வழிந்திடு. அனலான ஊழியம் ஆருமே, என்னை அக்கேனி ஜாலைய மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடு, உன் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடு, உன் ஆவியை ஊற்றுமே. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர. புதிய அபிஷேகத்தால, புதிய அபிஷேகத்தால வீடு கட்டல் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உன்னை மனுஷன் புறக்கணித்திருக்கலாம், மற்றவங்க புறக்கணித்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட உன்னை தான் முற்றிலும் இறங்கின அக்கினால் சந்திக்கிறார், உன்னை கூப்பிடுகிறாரு. இந்த முற்றடி போல் இருக்கிற உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை நான் அக்னியாக மாற்ற விரும்புகிறேன். மற்றவங்க எரிக்கிற அக்னி உன்னை சாம்பலாக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய அக்னி உன்னை ஜுவாலித்து எரிய வைக்கும். எங்க பரலோக அப்பா கொடுக்குற அபிஷேகங்கள்ல எவ்வளோ மேன்மையாக இருக்கும். உலக அப்புறம் அப்பா கொடுத்தாங்கன்னா அது விசேஷமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா.
அம்மா 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அப்பா 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அதான் வித்தியாசம் இல்லை. பரலோக அப்பான்னு போகிற ஒரே ஒரு கோரத்தை பாடி கத்தனை மையப்படுத்தி அடுத்த கார்டு போக போகிறோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தேவன் நீருங்கப்பா. பரலோகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதன் நீங்கப்பா. எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுக்குற அபிஷேகம் அது எனக்காக வைத்திருக்கிற அபிஷேகம். ஒரு சவுலுக்காக வைத்தது உனக்காக வைக்கப்பட்டிருக்கு, உனக்காக வைத்தப்பட்டிருக்கிறது. எனக்காக பிரத்யேகமாக கத்தர் ஒரு அபிஷேகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவனை தொழுக வந்தோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் தொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த கேள்விக்குள்ளாக. இயேசு மேல ஏன் பரிசுத்தாவின் புறவு போல எனக்கு வந்தார் தெரியுமா? இப்ப கத்தர் அந்த காரியத்தை விளக்குறாரு. இயேசுவை 3.5 வருஷம் எவனும் கைப்பட முடியல. எவனும் ஏன்னா பரிசுத்தாவியான புறாவை போல இறங்கி வந்தார்னா அவர் சட்டைகளால் இயேசு அப்படியே மூடிக்கொண்டார். இயேசு அப்படியே இன்றைக்கு பறந்து காக்கிற பட்சியை போல இப்போ கத்தோடைய ஆவியான உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறாரு. உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ எதுவும் தொட முடியாது, எவரும் தொட முடியாது. அந்த யோபின் குடும்பத்தின் மேலே கத்தர் அப்படி இறங்கி வந்து மூடிக்கொண்டார் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவரே என் மேலே புறாவை போல இறங்கி வரங்கப்பா. ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இறங்கி வரப்போகிறீங்க. என்ன வருஷம் முழுதும் சத்ரு உங்கள் ஆத்மாவை தொட முடியாது, உங்கள் உள்ளத்தை தொட முடியாது, உங்கள் அபிஷேகத்தையும் தொட முடியாது. நான் அபிஷேகம் பண்ணினவனை தொட்டாமல் இருங்க. டோன்ட் டச் மை அனாயிண்டட் ஒன். அப்படி கப்படி கத்தர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ருதலகன ஷகலது யானமன மந்தலகனா ஷியாங்கலவா. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போ தேற்றுவா, தகப்பனை போல் சுமந்திடுவா. தாயை போ தேற்றுவா, தகப்பனை போல் சுமந்திடுவா. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவனை பொழுக வந்தோ. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கற்றொரு மேய்ப்பராயிருக்கின்ற போது ஆட்சி என்பது வாழ்வினில்லை. புல்லுள்ள இடங்களில் ஓஷகபலதியான தண்ணி நிறைந்த தேவ நதி பாய்ந்து வரட்டும். அபியானவர தாழ்ச்சி என்பது வாழ்வினில்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வா. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவா தொழுக வந்தோ. பரலோ
தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே ஆமென் பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த ஆவி அனுப்புகிற பரிசுத்த தெய்வம் நீர் அல்லவா பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வைத்திருக்கிற பரிசுத்த தெய்வம் நீர் அல்லவா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தத்தில் பூர்ணப்பட பரிசுத்தாவி தந்தீரே உமக்கு சோத்ரன் 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 ரிபா பரகன தூனகன ஷிகலது யானமா ஏமே நன்றி பிதாவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த பரிசுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம் எங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் ஆவியா நிலைத்திருக்கட்டும் ஆவியானவரே உர்ரபல தனகன ஷவலது யானமா நமந்தலகன ஷியங்கலவா அப்படியே உட்காருங்க நான் ரெண்டு மூணு வசனம் சொல்லிவிட்டு அப்புறம் தொடர்ந்து உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறோம் இன்னைக்கு மீண்டுமாக ஒன்று ஒன்று பேதர் ஒன்று பன்னெண்டு வாசிங்க பேலா பதஸ் பேலாதிய பாராவச்சன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷ பிரசங்கத்துறையை கொண்டு இவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது ஹல்லேலூயா ஸோ பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிற பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து சரி இனி பரலோகத்தின் சில காரியங்களை மாத்திரம் வேகம் பார்க்க போகிறோம் ஆதியாம் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஜெனிசிஸ் 7:11 வானத்தின் பலகணிகள் பாலத்தின் பலகணிகள் அந்த மதகுகள் சொன்னால் பலகணிகள் விண்டோஸ் இங்கிலீஷில் பொடுக்குது த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் வேர் ஓப்பன் சொல்லுங்கள் விண்டோஸ் ஆஃப் ஹெவன் சொல்லுங்கள் பரலோக ஜன்னல்கள் திறக்கப்பட்டது சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஆண்டு சொன்னார் நான் பூமி மேல் மழையை பெய்ய பண்ணுவேன் எ ப்ராமிஸ் தட் ஐ வில் ஷவர் ரெயின் இன் த ஏர்த் எத்தனை வருஷம் ஆச்சு தெரில என் நோவாவுக்கே 500 வருஷம் ஆச்சு நோவாவுக்கே சொல்லுங்க நோவாவுக்கே 500 வருஷம் ஆச்சு அதுக்கு எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் எத்தனையோ வருஷமாக இருக்கிறாங்க ஆஃப்டர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் காட் இஸ் ப்ராமிசிங் எ ரெயின் 1000 வருஷங்களுக்கு பின்பதாக கத்தர் ஒரு மழையை பெய்ய பண்ணி வாக்கு கொடுக்குறார் அஜார் சால் கே பாத் கித்தனே கே அதாம் கயா மெத்துசலா பி சலா கயா சப்லோக் சலா கயா லேக்கின் அபி பரமேஸ்வர் நோவாக்கு அபி 500 சால் ஹோ கயா அபி பரமேஸ்வர் கேத்தா ஹை மேன் பிருத்தி மே பாரிஷ் பேஜுங்கா ஏ பரமேஸ்வர் கி பிரதிஜா ஹை ஏ பிரதிஜா பூரி கரனே கே லியே பரமேஸ்வர் நே ஸ்வர்க கே கிடக்கியோ கோ கோல் தியா ஸ்வர்க கே ஹல்லேலூயா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறவுண்டன அதெல்லாம் வாய திறந்து காத்திருக்குது ஆனால் கத்தர் வானத்தின் பலகணிகளை திறக்கும் பொழுது தான் வானம் இந்த பரலோகத்தின் பலகணிகளை அந்த ஜன்னலை திறந்தார் பாருங்க அவ்வளவு மழை பொழிந்தது பூமியெல்லாம் தண்ணியெல்லாம் நிரம்பி விட்டது ஹல்லேலூயா உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டனவா உயர்ந்த ஊஞ்சே 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 பஹாடி பி பானிமே டூப்கே இத்தனா சாரா பாணி ஜன்னலை திறந்தாலும் இப்படின்னா கதவை திறந்தா என்ன ஆகும் அவ்வளோதான் படகு கப்பலும் எங்கே போய் சேருமோ தெரியல பேழையும் ஆண்டவர் ஜன்னலை திறந்தால் அவர் அபிஷேகத்தை அவருடைய மழையாய் பொழுகிற அபிஷேகம் சொல்லுங்க மழையாய் பொழுகிற அபிஷேகம் சொல்லுங்க மழையாய் பொழுகிற அபிஷேகம் பாரிஸ்கி சமான் உண்டேலா ஜானேவாலா உபாகம் 11:12 விவஸ்தா 11:12 வாசிக்க நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் நான் ஷார்ப்பாக முடிச்சிடும் உங்களுக்கு நேராக ஆக்க விரும்பலை ஜபத்தாதிக்கு போகிறோம் டியூட்டனமி 11:12 இங்கிலீஷில் போட்டிருக்குது ஐ வில் ஷோ த ரெயின் ஆஃப் ஹெவன் ரெயின் ஆஃப் உபாகம் 11:12 அடித்துக்கொள்ளுங்கள் 11 ரெயின் ஆஃப் ஹெவன் 11:14 11 11 11 11 11 ஓகே
வாட்டர் ஆஃப் த ரெயின் ஆஃப் ஹெவன், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். 14 வசனத்தில் வர்ஸ் 14 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்ற காலத்தில் ஐ வில் பிரிங் த ஃபஸ்ட் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின். ஸோ வானத்தின் மழை நீர் என்று சொன்னால் இந்த மழையே பரலோகத்தின் மழை தான். என்ன மழை சொல்லுங்கள்? பரலோகத்தின் மழை சொல்லுங்கள். இன்னும் உபாயம் 28:12 வசனத்தில் வியவஸ்தா 28:12 வியவஸ்தா 11:14 டியூட்டனமி 11:11-14 பார்த்தோம். அதே போல் உபாயம் 28:12 வியவஸ்தா 28:12 இங்கே சொல்லார், ஆண்டவர் டு ரெயின் த இந்த உங்களுக்கு சரியான சமயத்தில் இந்த மழையை அனுப்பணும்னு சொன்னால் அதுக்காக ஐ வில் ஓப்பன் தி குட் ட்ரெஷர் த ஹெவன், பரலோகமாகிய நல்ல பொக்கிஷசாலையை கற்று திறப்பாராம். ஹல்லேலூயா. மழையை கொடுக்கறதுக்கு அத்தர் பரலோகத்தை திறக்கிறார். அதான் இன்றைக்கி செய்தி, அதான் பரலோகம். சொல்லுங்க, பரலோகத்தை ஜன்னலை திறந்தாலே அளவில்லாமல் மழை, அதில் பரலோக பொக்கிஷத்தை கதை திறந்தால் தான் இந்த அபிஷேகத்தின் மழையும் ஆசீர்வாதத்தின் மழையும். 2 Kings 7:2 ரெண்டு ராஜாக்கள் 7:2 வசனத்தில் துஸ்ரா ராஜா 7:2 வச்சன்மே வாய் பிரதானி கேத்தா ஹை பரமேஸ்வர் ஸ்வர்கமே கிடுக்கியாக பனாயகா தோபி ஐசானே ஹோ சக்தா. கத்தர் வானத்தில் பரலோகத்தில் மதகுகளை என்றால் ஜன்னலை உண்டாக்கினாலும் இப்படி என்ன செய்யாது நடக்கிற பாவி பய ஏற்கனவே ஆண்டு ஜன்னலை திறந்தாலே இடமில்லாமல் போன மழை பெஞ்சது. ஏன்னா ஜன்னலை உண்டாக்கினாலும் தான் என்னது. அப்போ இவன் நினைப்பான் ஜன்னலே இல்லை, பரலோகத்துக்கு ஜன்னலே இல்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா எலிசா சொல்கிறான், நாளைக்கு இந்நேரத்தில் ஒன்றுமில்லாத தேசத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கும். எல்லாம் ஒன்று, ஆண்டவர் மழையை அனுப்புவதற்கு வானத்தின் ஜன்னலை பரலோகத்தின் ஜன்னலை திறக்கிறார் அபிஷேகத்தை அனுப்புவதற்கு. ரெண்டாவது, எல்லாமே ஒன்றுமே இல்லை, எல்லாம் ட்ரை ஆகிட்டு கடைசியில் கழுத தலையை தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, நிறைய பேர் ஆட்டு தலையை தங்க மாட்டாங்க, அதெல்லாம் யார் சாப்பிடுவா? கை வைத்து சொல்ல மாட்டேன், முக்கால்வாசி பேர் கோழி தலையை தங்க மாட்டாங்க. அப்படிதானே, யாரும் சில பேர் தான் கோழி தலையும் விட்டு வைக்க மாட்டாங்க. கோழித்தலை கூட நம்ம தூங்க மாட்டோம், அதை வெட்டி நெஞ்சிடுவோம். இங்கே பாருங்கள், தூக்கி இங்கே எண்ணி பாருங்க, அப்படிதான் தூக்கி தூர அறிஞ்சு தூக்கி தூர அறிஞ்சிருவீங்க. கோழித்தலையாக இருக்க சில பேர் ஆட்டுத்தலை பிடிக்காது, ஐயோ அது வந்து கண்ணுக்கெல்லாம் பார்த்தா. கழுதலை அவதம்மா, ஆனால் கழுத தலை 80 வெள்ளிக்காசாம். என்னது 80 வெள்ளிக்காசுனா? அந்நாக்கில் ஒரு மனுஷனுடைய வேலை என்ன தெரியுமா, 20 வெள்ளிக்காசு. எவ்வளவு? உயிருள்ள யோசிப்புக்கே எத்தனை வேலை தான், 80 வெள்ளிக்காசு தான். யூசுப் கிளியே ஜிந்தா, யூசுப் கிளியே பீஸ் சாந்திகா சிக்கா. ஆனால் செத்து போன கழுதால அது கழுத முழு கழுதை கூட கிடையாது. ஏன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்குமா, 1 கிலோ மட்டன் சொல்லுமே, 1 கிலோ மட்டனுக்கு 4 மனுஷன் வேலை கொடுத்தா யோசித்து பாருங்க, அவ்வளோ பயங்கரமான பஞ்சம் எல்லாம். ஆனால் கத்தர் பரலோகத்தின் ஜன்னலை திறந்தார், அவ்வளவுதான். மறுநாள் பார்த்தா எம்மா 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 ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைய எங்களுக்கு பரலோகத்தின் அபிஷேகத்தை அனுப்புகிறவர் பரலோகத்தின் ஜன்னலை கொஞ்சம் தரங்கப்பா. மல்கியா 3:10 மலாக்கி 3:10 மலாக்கி திஸ்ராதே 10 நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஐ வில் பிளஸ் யூ இன் சச் எ வே தேர் வில் நோ பிளேஸ் நோ எம்டி பிளேஸ் ஒரு வெறுமையான இடம் இல்லாத அளவுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் ஜன்னலை திறந்தா கொடுப்பாராம். ஸோ இந்த வருஷம் பரலோகத்தின் ஜன்னலை கத்தர் திறந்து ஆவின் மலையை ஊற்றுவது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒரு காலி இடம் இடங்கொள்ளாமல் போக மாட்டான். என்ன தெரியுமா, தெளிவி நாட் ஏ சிங்கிள் எம்டி பிளேஸ், ஒரு வெறுமையான இடம் இல்லாதவளுக்கு ஆண்டவர் எங்களுக்காக பரலோகத்திலிருந்து அபிஷேகத்தை அனுப்பிட்டீர. பரலோக ஜன்னல் கொஞ்சம் திறங்க, பரலோக ஜன்னலை திறந்து எங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஸோ மழையை போல் சொல்லுங்க, மழை பெஞ்சதுன்னா பாருங்கள் நனையாத இடம் இருக்குமா சொல்லுங்கள். மழை நனையாத இடம் இருக்காது, நிரம்பாத குளம் இருக்காது, நிரம்பாத கிணறு இருக்காது, ஓடாத ஆறு இருக்கு. பாரிஷ் கிர்கியானா ஹரே கட்டா பர் ஜாயகா குவா பர் ஜாயகா
हीरी भर जाएगा, नदी भर जाएगी, समुद्र भी भर जाता है बारिश में, फिर समुद्र के पानी घर के अंदर आ जाता है, எல்லாத்தையும் நிரப்புறதா பாருங்க. ஒரு மழை எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். ஆண்டவர் பரலோகத்தின் ஜன்னலை திறந்து தான் மழை அனுப்பினார். 40 நாள் பெஞ்ச மழையில 5 மாசம் வெள்ளம், 6 மாசம் 180 நாள், என்னதான் 180 நாள் ஜலம் வெள்ளம் புரண்டுகிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு சுனாமி ஒரு நாள் வந்தால் தாங்க மாட்டேங்குது. ஒரு நாள் வந்தா எனக்கு இந்தோனேஷியாவில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, பாஸ்டர் இந்தோனேஷியா வாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்தோனேஷியாவில் போனால் அங்கே அங்கே அடிக்கடி இந்த சுனாமி வருமா, என்னது கூட வரீங்களா சுனாமி பார்க்குறதுக்கு, அடிக்கடி என்ன வருமா? திடீர் இப்போ சமீபத்தில் ஒரு எரிமலை வெடித்து சுனாமி வந்துட்டான், எரிமலை வெடித்து சுனாமி வந்துட்டு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் தேசத்துக்கு வாங்க அடிக்கடி சுனாமி வரும் பார்க்கலாம். அல்ல இல்லையா? சரி போகட்டும். கர்த்தர் முதலாவது இந்த பரலோக பலகணிகளை திறந்து அபிஷேகத்தை அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல், சொல்லுங்க, அபிஷேகத்தை அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை இடம் கொள்ளாமல். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஆதியாகமம் மனித குலங்கள் யாத்திராகமம் 16:4 எக்ஸோடஸ், அதுக்கு முன்னால் இன்னொன்று வாசித்துருங்க, ஆதியம் 27 வாசிக்க வேண்டாம் சொல்லியிருந்தேன், ஆதியம் 27:28 Genesis 27:28 த காட் வில் கிவ் யூ டியூ ஆஃப் ஹெவன், சொல்லுங்க, பரலோக பனி, சொல்லுங்க, பரலோக மழை, பரலோக பனி. இந்த ரெண்டு பேருக்கும் அதே ஆசிரம் ஆண்டு கொடுக்குறாரு, யாக்கோபுங்க கொடுக்குறாரு, ஏசா கொடுக்க, டூ ஆஃப் ஹெவன், சொல்லுங்க, டூ ஆஃப் ஹெவன், பரலோக பனி, சொல்லுங்க. ஆண்டு பூமி உண்டாக்கும் பொழுது பூமியிலிருந்து மூடு பண்ணி எழுப்பிச்சான், பூமியிலிருந்து. ஆனால் எப்போ அந்த பனியை நேரில் பார்க்குறாங்க தெரியுமா? யாத்திராகமம் 16 தான், Genesis 16:13 யாத்திரா 16:13 தான் முதல் முறையை இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் எங்கும் பனி வந்து இறங்கி இருக்கிறதை பார்க்குறாங்க. ஸோ கூடாரத்தில் வானத்தின் பனி இருக்கும், சொல்லுங்க, வானத்தின் பனி, சொல்லுங்க, அப்படின்னா பரலோக பனி, பரலோக. இந்த பனி என்பது பிரசன்னம், பனி என்பது பிரசன்னம். இப்போ நம் நீங்கள் இங்கே பாம்பேயில் யாராவது பனியை கண்ணால் பார்க்கீங்களா? குளிர்காத்தில் யாராவது பனியை கண்ணால் பார்த்தீங்களா? நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் உணரணும். 5 மணி ஜபத்துக்கு வர்ற அம்மாம்பரெலாம் என்னாச்சும்மா ரொம்ப குளிர் பாஸ்டர், அதனால் எனக்கு குளிரே இல்லை, உள்ளே உட்காந்துருக்கல, குளிரே தெரியல. குளிரை கண்ணால் பார்க்க அந்த பனி இறங்குறத, அந்த பனியின் பிரசன்னத்தை எல்லாருமே உணர்கிறாங்க. ஜப் ஓஸ் கிர்த்திஹே, ஹலோ, அமெரிக்காமே லண்டன்மே ஷிம்லாமே ஜாயங்கே காஷ்மீர் மே ஜாயங்கே தோ யே பர்ஃப் கிர்த்தி ஹம் தேக் சக்தே ஹே, லேக்கின் மும்பை மே தேக் நஹீ சக்தே லேக்கின் மஹசூஸ் கர்தே, சரிதானே? பனி பெய்கிறத கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் அதை உணர்றோம் இல்லையா? ஸோ அதே போல் அந்த பனி என்பது தேவ பிரசன்னம். கர்த்தர் அது அந்த பனியை சொல்லார், பரலோகத்தின் பனி, சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்கள் கூடாரம், உங்கள் வாழ்க்கையாகிய கூடாரம், உங்கள் ஜீவியமாகிய கூடாரம், உங்கள் சரீரமாகிய கூடாரம், உங்கள் வீடாகிய கூடாரத்தில் ஆண்டவரே, என் கூடாரத்தில், என் வாசஸ்தலத்தில் வானத்தின் பனி இறங்கணும், வானத்தின் பனி. முதல்ல பரலோகத்தின் மழை, சொல்லுங்க, அது அபிஷேகத்தின் மழை, ஆசீர்வாதத்தின் மழை, பரலோக பிரசன்னம் பனியை போல. ஹல்லேலூயா. அதான் பாடின, பனித்துளி போல் பொழிகின்றது தேவனின் அபிஷேகம், ஒரு பிரசன்னத்தை. சில வேளை பிரசன்னத்தை நம்ம கண்ணால் பார்க்க எப்போதுமே தரிசனம் பார்க்க மாட்டோம், ஆனால் சில ஜெபிக்கும் போது அந்த பிரசன்னத்தை நல்லா உணர முடியும். நம்முடைய தன்னால் நம்ம முடியெல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்கும் அந்த பிரசன்னத்தில், அது தாங்க முடியாது, இது என்ன நடக்கும் தெரியாது நமக்கு, ஆனால் அந்த பிரசன்னத்தை உணரணும். இந்த வருஷத்தில் ஆண்டவரே பரலோக பிரசன்னதை எங்கள் சரீரத்தில் நாங்கள் உணரணும்ப்பா. ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
ராஜாவும் பிரசன்ன போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா இயேசு ராஜாவும் பிரசன்ன போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. மூன்றாவது யாத்திராகமம் 16:4 எக்ஸோடஸ் 16:4 எங்க கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் ரெயின் பிரெட் ஃப்ரம் ஹெவன் ஃபார் யூ. முதல்ல என்ன ரெயின்? மழையா, அனாயிண்டிங் ரெயின், பிளஸ்ஸிங் ரெயின், அந்த பிரசன்னத்தின் பணி. இங்க ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆகாரத்தை, அது இங்கிலீஷில் பரலோக மழை வந்து பொழியும். ஆகாரம் பரலோக சொல்லுங்க மழையா, பரலோக மழையாய். நீங்கள் 78 சாம் 78:24 யாத்திரா சங்கீதம் 78 பஜன் சங்கீதம் 78:24 தேக்தேன், அவர்களுக்கு ஆக மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். அது இங்கிலீஷ் அழகு போடுங்க, corn of heaven சொல்லுங்க, வானத்தின் தானியம் சொல்லுங்க. மூன்றாவது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே வானத்தின் தானியம் கிடைச்சது. எல்லாருக்குமே சொல்லுங்க, வானத்தின் மண்ணா சொல்லுங்க. அப்படின்னா பரலோக வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க பரலோக வார்த்தை. அது ஆண்டவர் இந்த வானத்தின் மண்ணாவை, இந்த பரலோக மண்ணாவை எல்லாருக்கும் கொடுத்தார். He gave to everyone. I will, அதான் I will rain the bread from heaven for you. உங்களுக்காக மன்னாவை, உங்களுக்காக பரலோக மன்னாவை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். வானப்பத்து 105:40 சாம்ஸ் 5:40 பார்க்கும் பொழுது, சாம்ஸ் 5:40 அவர்களை அப்பத்தினாலும் வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாது. He satisfied them with the bread of heaven. சொல்லுங்க bread of heaven. மூன்றாவது ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பரலோக மன்னாவாகிய பரலோக வசனத்தை தரணும் ஆண்டவரே. கர்த்தர் சபைக்கான வாக்குத்தம் கொடுத்தாரு, ஆனால் அப்புறம் கர்த்தர் தனிப்பட்ட விதமாக ஒன்று பேசினார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னார். அதான் போன வாரம் செய்தி கொடுத்தேன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாரம் வந்துடும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் மூன்றாவது இந்த மன்னாவை வெறும் மோசைக்கு மட்டும் கொடுத்தாரா? மோசைக்கு மட்டும் இல்லை, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. இதை சொல்லும் ஆண்டு சொல்கிறாரு, உபாகம 8:3 விவஸ்தா 8:3 டியூட்டமை 8:3 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு அறியாத இந்த மன்னாவினை போஷித்தார். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தை கிடைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வானத்தின் வானத்தின் மன்னாவை நான் வர்ஷிக்க பண்ணு. ஐ வில் ரெயின் த பிரெட் ஃப்ரம் ஹெவன் ஃபார் யூ, உங்களுக்காக சொல்லுங்க, சொல்லுங்க உங்களுக்காக. அப்போ எனக்காக கர்த்தர் வானத்தின் மன்னாவை, பரலோகத்தின் மன்னாவை எனக்கு தரணும். எனக்கும் தேவனுடைய வார்த்தை கிடைக்கணும், என்னோட கர்த்தர் பேசணும். ஹல்லேலூயா. அந்த பரலோக மன்னாவை நம்ம திருப்தியாக்க முடியும். இயேசுவும் அதே கரை சொன்னார், மத்தேயு 4:4 லூக்கா 4:4 மத்தேயு 4:4 அண்ட் லூக்கா 4:4 மத்தேயு 4:4 லூக்கா 4:4 மனுஷிய கேவல் ரொட்டி சே நஹி, பரமேஸ்வர் கே ஜபான் சே நிக்கல்னே வாலே ஹர் ஏக் வச்சன் சே, ஹர் ஏக் ஜபான் சே ஷப்த சே வோ ஜியேகா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லுங்க, நான் பிழைப்பேன், நான் வாழுவேன். வார்த்தை இல்லைன்னா செத்து போவேன். வார்த்தை இல்லைன்னா இசை சொன்னாங்க, இந்த வனாந்திர சாவதுக்காக கொண்டு வந்துருயா, எது கொண்டு வந்துரு, சா எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திர சாவுமடி கொண்டு வந்தீர். கே மிஸ்ர தேசமே அமாலே கபரனையே மறைகத்தோ தஃபன் கரணைக்கிலையே, ஏன் ஜங்கல் மேலே ஆயா தாக்க ஐசே மறைப்படினதோ, ஏ ரொட்டீனை தோ மறு ஜாயங்க ஹம்லோ தப்பரம் ரொட்டீனை தோ மறைங்கண்ணா
तुम्हें तो स्वर्ग का रोटी दूंगा अभी आंडोरे எனக்கு வார்த்தை கொடுக்கலாம் செத்துருவாண்டவரே எனக்கு தேவனுடைய வார்த்தை வேணும் ஹல்லேலூயா ஸோ ஐ வில் ரெயின் த பிரெட் ஃப்ரம் ஹெவன் அடுத்ததாக மத்தேயு 3 அதிகாரம் 17 இருந்து பார்த்தோம் மத்தேயு 3:17 மத்தேயு 3:17 மத்தேயு 3:17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் சொல்லுங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது A voice from heaven. சொல்லுங்க voice from heaven. சொல்லுங்க பரலோக சத்தம் இயேசுக்காக துணித்தது நீங்கள் மத்தேயு 3:17 பார்த்தீங்க மத்தேயு 17:5 மத்தேயு 17:5 மத்தேயு 17:5 யோவான் 12:22 யோவான் 12:28 ஜான் 12:28 இந்த மூணு வசனத்தையும் குறிச்சுக்கிடுங்க மத்தேயு 3:17 மத்தேயு 17:5 அண்ட் ஜான் 12:28 மத்தேயு 3:17 மத்தேயு 17:5 யோவான் 12:28 வானத்திலிருந்து சத்தம் சொல்லுங்க மேகத்திலிருந்து சத்தம் மேகம் எங்கே இருக்குது மேலே தான் இருக்குது ஸோ பரலோக சத்தத்தை நான் கேட்கணும் இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் பேசு சொல்கிறார் பாருங்கள் யாத்திரா 20:22 வசனத்தில் எக்ஸோடஸ் 20:22 நிர்கமன் 20:22 வச்சனுமே I talked with you from heaven. வானத்திலிருந்து நான் உங்களோட I have talked with you. சொல்லுங்க from heaven. Okay, சொல்லுங்க. Then Lord, talk with me from heaven. பரலோகத்திலிருந்து பேசுனீங்கல்ல என் கூட பேசுங்க ஆமாம் வார்த்தை கிடைக்கணும் 4 கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்னோடு பேசணும் என்னோட உபாகம 4:36 36 டியூட்டனமி 4:36 வியவஸ்தா 4:36 அவுட் ஆஃப் ஹெவன் ஹி மேட் யூ டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ் அவுட் ஆஃப் ஹெவன் ஹி மேட் யூ to hear his voice ad english la tamil la pathingala vanathilum tam sathathai unakku kekka panni paralogathilum solunga andavare solungala chevittu kaada irukudhu ma satham kekala unakku kekka veinga enna satham paralogatha satham enadhu paralogathil nu var sathatha na kekka veya andra kekka mudiyala andavare நீங்கள் பேசுனீங்க ஒழுங்காக கேட்கலை இனி என்ன கேட்க வச்சாதான் அல்லேலூயா தானே சொல்லுகிறான் ஐயோ தரிசன தலை முட்டெல்லாம் ஆடிட்டு என்னால் பேச முடியல அப்புறம் சொல்கிறான் என்னை திடப்படுத்தினரே என்னோட பேசுவீராக என்னோட இப்போ பேசுங்கப்பா முதல்ல நீ பேசுனீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது உடம்பெல்லாம் ஆடிட்டு இருந்தது பயமாக இருந்தது இப்போ பேசுங்க திடப்படுத்திட்டீங்களே ஸோ ஐ வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் அல்லேலூயா வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் சொல்லுங்கள் பரலோக சத்தம் முதல்ல பார்த்தோம் பரலோக அப்பம் பரலோக வார்த்தை சொல்லுங்க பரலோக சத்தம் சரி உபாகம் 26:15 வசனத்தில் டியூட்டனமி 26:15 வியவஸ்தா 26:15 லார்ட் லுக் டவுன் ஃப்ரம் யுவர் ஹோலி ஹேபிடேஷன் ஃப்ரம் ஹெவன் டு பிளஸ் யுவர் பீப்புள் இஸ்ரேல் அழகாக பாருங்க லார்ட் லுக் டவுன் ஃப்ரம் ஹோலி ஹேபிடேஷன் உங்களுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து இஸ்ரவேலரை நீங்கள் ஆசீர்வதியும் சொல்லுங்கள் பரலோகத்திலிருந்து இங்கே பாருங்களே இங்கேயே பாருங்கள் பரலோகத்திலிருந்து எங்களை பாருங்கள் எங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதிங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் லுக் டவுன் ஃப்ரம் ஹெவன் டு பிளஸ் யுவர் பீப்புள் இஸ்ரேல் ஹல்லேலூயா ஹெவன் இஸ் த ஹோலி ஹேபிடேஷன் ஆஃப் காட் அந்த பரலோகத்திலேருந்து ஒருத்தர் பார்க்க முடியும்னா இயேசு மட்டும் தான் நம்மளை பார்க்க முடியும் வேறு யாரும் பார்க்க முடியாது ஆனால் அவர் பார்த்துட்டாருன்னா ஆசீர்வாதம் நிச்சயம் ஹல்லேலூயா சந்தோஷமா ஹல்லேலூயா என்னை பாருங்கப்பா என்னை ஆசீர்வதிக்க பாருங்கப்பா அன்றைய அண்ணால் சொல்லுகிறார் அடியாடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து சிறுமையை
கண்ணோக்கி பார்த்து எனக்கு தாங்கப்பா, கொஞ்சம் என்னை பாருங்கப்பா, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்த்துட்டாருனே போதும், கொஞ்சம் பரலோகத்திலிருந்து எட்டி பாருங்கப்பா, இனி கொஞ்சம் எட்டி பாருங்கப்பா, நான் இஸ்ரவேல் மீட்கப்பட்ட பிள்ளைப்பா, என்னை பாருங்கப்பா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், உபாகம் 33:13, டியூட்டனமி 33:13, வியவஸ்தா 33:13, இங்கிலீஷில் போடுது, வானத்தின் செல்வங்கள் என்று இங்கிலீஷில் போடுது, ப்ரெஷியஸ் திங்ஸ் ஆஃப் ஹெவன். சொல்லுங்க, ஜோசப் இஸ் அட் பிளஸட் ஆஃப் த லார்ட் பி ஹிஸ் ஹேண்ட் ஃபார் த ப்ரெஷியஸ் திங்ஸ் ஆஃப் ஹெவன். சொல்லுங்க, பரலோகத்தின் விலையேறப்பெற்ற காரியங்கள், விலையேறப்பெற்ற மேன்மைகள் இந்த வசனம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ப்ராவர்ஸ் 24:3-4, நீதிமொழி 24:3-4, நீதி வச்சன் 24:3-4, ஞானத்தின் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தின் நிலைநிறுத்தப்படும், அறிவினால அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிறைந்திருக்கும். ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட் ரிச்சர், என்ன இங்கிலீஷ் ரொம்ப ஆகுது, சொல்லுங்க ப்ரெஷியஸ், சொல்லுங்க ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட் ரிச்சஸ். எனக்கு பரலோகத்தில் சும்மா சத்தம் கேட்கணும், வார்த்தை வேணும், எல்லாம் வேணும், நீங்கள் நோக்கி பார்க்கணும். அதுக்கு மேலே பரலோகத்தில் என்னெல்லாம் வெறையேறப்பெற்ற காரியம் இருக்குது அதெல்லாம் எனக்கு வேணும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. பணத்தை கொடுத்து வரங்களை மார்க்க முடியாது. ப்ரெஷியஸ் திங்ஸ் ஆஃப் ஹெவன், இங்கிலீஷில் பாருங்க, ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட், ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட். அப்போ ஹெவனில் இருக்கிற திங்ஸ்லாம் ப்ரெஷியஸாக இருக்கும், பிளசண்ட்டாக இருக்கும். அன்றைக்கி ஒரு பாப்பா சொல்லி முடிச்சிருந்தேன், ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, போன சண்டே அக்கடை என்னமாச்சு தங்கச்சிக்கு அப்படின்னு, பாஸ்டர் கம்மலை தொலைச்சிட்டா அப்படின்னா, என்னது கம்மலை தொலைச்சிட்டா அப்படின்னா, அப்படியா, ஐயோ தங்க கம்மலை அப்படின்னு, எல்லாம் பாஸ்டர் 10 ரூபா கம்மல் தான், 10 ரூபா கம்மலில் பிளாஸ்டிக் கம்மலில் ஒன்று காணும்னு அவன் மோகம் போடப்போது, ஏய் ஏய் என் கம்மலை காணும், ஏய் நான்சி என் கம்மலை காணும், என் கம்மலை காணும், திரும்ப திரும்ப சொல்லிட்டு கேட்டேன், இதுதான்மா எத்தனை வாங்கிடலாம், இந்த 10 ரூபாக்குள்ள பிளாஸ்டிக் கம்மலுக்காக எவ்வளோ கண்ணீர். ஆனால் பரலோகத்தின் காரியங்கள்லாம் விலையேறப்பெற்ற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு ப்ரெஷியஸ் திங் வேணும் ஆண்டவரே. ப்ரைஸ் காட். சந்தோஷமா. அல்லேலூயா. மோசே சொல்லலாம், இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தம் கொடுத்துருக்காரு, என்ன வாக்குத்தம் கொடுத்துருக்காரு, ஐ வாண்ட் ஏ ப்ரெஷியஸ் கிஃப்ட், இந்த வருஷம் எனக்கு ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் வேணும் ஆண்டவரே. பரலோகத்திலேருந்து, பரலோகத்தில் நிறைய ப்ரெஷியஸ் திங்ஸ் இருக்குல்ல, யோசேப்புக்கு வானத்தின் செல்வத்திலேருந்து, செல்வனா விலையேறப்பெற்ற காரியங்கள், அதுலேருந்து யோசேப்பு கொடுத்தாரு, கடைசியில் தேசத்தில் ராஜாவாயிட்டான், அதான் அந்த மேன்மை. ஸோ கர்த்தர் இந்த வருஷத்தில் மேன்மையாக வைப்பேன்னு சொல்கிறார் அல்லவா, ஹெவன்ஸ் ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட் திங்ஸ். சொல்லுங்க, ப்ரெஷியஸ் அண்ட் பிளசன்ட் திங்ஸ். அப்படி நம்ம உலகம் அப்படி இட போகிறோம். நான் கொஞ்சம் அவங்கள சோத்து நடத்திட்டு அப்புறம் சொந்த சாஸ்பரங்களை ஜபத்தில் நடத்துவாங்க. ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஷபலதியானமான மௌந்தனகனா ஷியங்கலபதியானமான மௌந்தனகனமா. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத இயேசு கண்டார். நாம தேவனுடைய பிள்ளைகள் தான். We are the children of God. The same heaven which was opened for Jesus Christ, the child of God, the same heaven will be opened for us today. தேவகுமான இயேசுவுக்காக திறக்கப்பட்ட அதே பரலோகம் இன்னைக்கு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி, சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து, பரலோகத்தின் பலகனியை திறந்து, அளவில்லாமல் அபிஷேகம், இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் இந்த வருஷம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்கள் சரீரமாகிய கூடாரம், எங்கள் ஆவிக்குரிய ஜீவமினும் கூடாரம், எங்கள் வீடாரைய கூடாரம், இந்த வாசஸ்தலத்தில் பனியை போல நாங்கள் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் தேவ பிரசன்னம் எங்கள் கூடாரத்தில் இறங்கி வரட்டும், கூடாரத்தில் இறங்கி வரட்டும். அபிஷேகத்தின் மலை, பிரசன்னத்தின் பனி எங்களை நிரப்புவதாக. மன்னாவை
பரலோக மன்னாவை, பரலோக அப்பத்தை மழையாய் வர்ஷிக்க பண்ணினீரே. எனக்கு ஒரு வார்த்தை வேணும், பரலோகத்திலிருந்து நீர் பேசின சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க செய்தீரே. கர்த்தாவே சொல்லும், அடியன் கேட்கிறேன், உம்முடைய வார்த்தை வேணும், உம்முடைய வெளிப்பாடு வேணும், எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து கொஞ்சம் என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளைப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிக்க கொஞ்சம் பரலோகத்துல எட்டி பாருங்க. கர்த்தருடைய முகம் உங்களை நோக்கி இருக்க போகுது இந்த வருஷம் முழுவதும். அவர் தன்னுடைய மலர்ந்த முகத்தை உங்களுக்காக காண்பிக்கிறார். பரலோகத்தின் செல்வங்கள், பரலோகத்தின் விலையேறப்பெற்ற காரியங்கள், விலையேறப்பெற்ற வரங்கள், விலையேறப்பெற்ற கிருபைகள், விலையேறப்பெற்ற நிறைவின் வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கணும். மோசே சொன்னது, ஆண்டவரே உம்முடைய வழியை நான் அறிவேனப்பா, எனக்கு உம்முடைய வழியை தெரிவியும் ஆண்டவரே. I want to walk in your way. Show me your way. Show me your wish and will, Lord. உம்முடைய வழியை, உம்முடைய விருப்பத்தை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க போகிறோம். சின்ன கோரஸை பாடி கத்திர பயன்படுத்த போகிறோம். தொடர்ந்து நம்ம ஜபத்தில் சாஸ் கொஞ்சம் நடத்த போகிறாங்க. ஓ ரபநாஷகலதி அனம நமாந்தனக நாஷியங்கலவா. Hallelujah, hallelujah. Jesus. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை வந்ததே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை நிரங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பொஷக வலதியானமா. கர்த்தர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினா. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார் சேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவா, மகிமையினால் நம்மை மூடிடுவா. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. 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 இவர் மேல் இறங்குகிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறது போலப்பா இந்த வேளையில் அப்பா ஒவ்வொருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்குகிறதை, பரலோகத்திலிருந்து இறங்குகிறதை கண்கள் காணட்டும், கண்கள் காணட்டும், கண்கள் காணட்டும், கண்கள் காணட்டும். நீ
மாஷகதுனி மீக லகரகதனிமா லகரகதனமா சகலிகலகரிபியா லௌரபாக்கியந்தனமா சலரிபியா ஏமா நேமா நீமா ரக லகரகதனிமா லகரகதனமா சகலிகலகலகரகதனிமா ரகதனமா சகலிகலகரகதனிமா. ஒரு வானத்தில் இருந்து பெய்கிற ஒரு மழையை குறித்து வசனம் சொல்லுகிறது, அது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்கிறதா. ஆனா ரெண்டு பேருமே எதிர்பார்க்கணும், அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும், அவ்வளவுதான். நல்லவங்களும் மதுரை மலையை எதிர்பார்க்கிறாங்க, தீயவர்களும் மலையை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் தேவன் குணத்தை பார்த்து மலையை கொடுப்பதல்ல, எதிர்பார்ப்பை குறித்து, எதிர்பார்ப்பை பார்த்து கர்த்தர் அபிஷேகத்தின் மலை எதிர்பார்த்து எதிர்பார்ப்போடு கேட்கிற யாவர் மேலும் அபிஷேகத்தின் மலை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மீதும் அபிஷேகத்தின் மலை பொழிந்தருளட்டும் அப்பா, பொழிந்தருளுகிறது, பொழிந்தருளுகிறது. ஒரு மலை பெழிந்த, ஒரு மலை பொழியப்பட்ட, ஒரு மலையை பெற்றுக்கொண்ட ஒரு நிலம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அது செழிப்பாய் மாறும், அது செழிப்பாய் மாறும். அபிஷேகத்தின் மலை இப்பொழுது கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், செழிப்பாக்குகிற ஆசீர்வாதம், எல்லா நிலங்களிலும், இப்பொழுது செழிப்பாக்குகிற எல்லா இடங்களிலும் இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் மலையை பொழிந்தருளும்படி வானத்தின் பலகணிகள், வானத்தின் மதகுகள் இப்பொழுதே திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இப்பொழுதே திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரீமா ஷகலிக ரகலிக ரகதனிமா லகரகதனமா ஷகலிகலிகரிபியா ரௌதனமா ஷேகலிகரிபியா நௌதனமா கீலகலக ரகதனிமா லௌரபா கியந்தனமா ஷிகலிகலக ரகதனிமா. ஒரு மழை பெய்யப்படும் பொழுது வயல்ல இருக்கிற விதையும் முளைக்கும், வழியில கிடக்கிற விதையும் முளைக்கும், எல்லா ஒரு வனாந்தரத்தில் கிடக்கிற ஒரு விதையும் முளைக்கும். மழை பெய்யும் பொழுது எந்த இடத்தில் விதை இருக்கிறதோ அந்த இடத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா இப்பொழுது நம்மத்தில் விதைத்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு செழிப்பாக இந்த இடத்துல அநேக செடிகள், அமினப்ப மரங்கள், கொடிகள் முளைப்பதாக, ரீமா ஷகரி வல்லக ரகதனிமா லகரகதனமா ஷகலிகலகலக ரகதனிமா லகரகதனமா ஷகலிகலகலக ரகதனிமா ரிஹந்தனமா ஷகலிகலிகிரி ஒரு பனி பெய்திருந்த அந்த மண்ணாவை விளக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு தேனை போல இனிப்பான மண்ணாவை பார்த்தாங்க, இனிப்பான மண்ணாவை பார்த்தாங்க. ஒன்று சொல்லட்டுமா, தேவ பிரசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பனியை போல இறங்க ஆரம்பித்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பும் மாறிவிடும், எல்லா கசப்பும் மாறிவிடும். இதோ தேனிலும் மதுரமான, தேனிலும் மதுரமான தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பணியை போல இறங்கட்டும், ஒரு பணியை போல இறங்கட்டும், ஒரு பணியை போல பரலோகத்தில் இருந்து இறங்குகிறது பணியானது அப்பா, எல்லாரையும் முடிகிறது, எல்லாவற்றையும் முடிகிறது போல உங்க பிரசனம் மூடட்டும் அப்பா, உங்க பிரசனம் ஒரு பனி பெய்கிற இடத்துல ஒரு பெரிய மரமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன செடியா இருந்தாலும் சரி, எல்லாமே வெள்ளையாக மாறிடும், எல்லாமே வெண்மையாய் மாறிவிடும். ஏன் தெரியுமா, அந்த தெய்வீக பிரசனம் பரிசுத்தப்படுத்துகிறது, ஒரு தெய்வீக பரிசனம் பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிரசனம் இந்த வருடத்தின் துவக்கத்தில் நம்மை அதிகம் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக, அதிகம் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக ஒரு தெய்வீக பிரசனம் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவ பிரசனம், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும்,
இன்னும் அதிகமா இறங்கட்டும், இன்னும் அதிகமா தேவ பிரசன்னம் சூழுவதாக, தேவ பிரசன்னம் சூழுவதாக. ஒரு ரகலிக ரகத நமோ ஷகலிகலக ரகதனிமா ரிகல்லக ரகத நமோ ஷிகலிகலகரபா. வானத்தின் மண்ணாவை கொடுத்தா, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கானானுக்குள் கால் வைக்கும் நாள் வரைக்கும் வானத்தின் மண்ணாவை அவர்கள் பூசித்தார்கள், வானத்தின் மண்ணாவை பூசித்தார்கள். இது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை ரட்சித்த, அந்த எகிப்தின் பிடியிலிருந்து ரட்சித்த அந்த நாள் முதல் பரலோக கானானை சுதந்திர வரைக்கும் கர்த்தர் நமக்கு வானத்தின் பணியும் மண்ணாவாகிய தேவ வார்த்தையை அனுப்பிக்கொண்டே இருப்பா. நாங்கள் தொய்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் அதிகாலையிலே வானத்தின் மண்ணா தூதர்களின் அப்பங்களை நாங்கள் சாப்பிடுகிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொற்றபலப்பா, இதோ நீங்கள் பேசுகிற அந்த சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவ சத்தம் வெளிப்பட்டது. அப்படியப்பா, நாங்கள் உம்மக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில தேவ சத்தம் அநேகருடைய செவிகளில இன்றைக்கு கேட்க போகிறது. இந்த இரவில் அநேகருடைய வாழ்க்கையில சாமுவேலோடு பேசின தெய்வம், இயேசுவோடு பேசின தெய்வம் நம்மோடு பேச போகிறா. இந்த இரவு தேவ சத்தத்தை நாம் கேட்கிற இரவாக இது மாற போகிறது. ரீமா ஷகலிகலக ரகதனிமா லிகரகதனமோ ஷகலிகலக ரகதனிமா ஷகலிகலக ரகதனிமா. ஒரு சாமுவேல் ஏலியின் சத்தத்திற்காக காத்துக்கொண்டிருந்தான். ஏலியின் சத்தத்திற்கு காத்துக்கொண்டிருந்த அவனுக்கு தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது. ஒரு ரகசியத்தை ஆவியான சொல்லுகிறேன். ஒரு ஏலி ஆசாரியன் இன்றைக்கு நம்முடைய ஆசாரியராகிய நம்முடைய பாஸ்டர் மூலமாக, நம்முடைய தேவதாசர் மூலமாக சத்தத்தை கேட்டு இருக்கிறோம். இந்த இரவலப்பா, நாங்கள் தேவ சத்தத்தை கேட்க போகிறோம். தேவனுடைய சத்தம் ஒவ்வொருடைய செவிகளிலும் துணிக்க போகிறது. ஆண்டவர் பேச போகிறார். ஏலியின் சத்தத்திற்கு காத்திருந்தவனுக்கு தேவன் பேசினாரே. இன்றைக்கு நாங்கள் காத்திருந்தோம்ப்பா, நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். நீங்க உம்முடைய தாசரை கொண்டு பேசி இருக்கிறீங்க. எங்களுக்கு பரலோக சத்தத்தை பார்க்க போகிறோம் அப்பா. ஆமென். பரலோகத்திலிருந்து அவர் பார்க்கிற தெய்வம் அப்பா. அப்பா, இந்த நாள் அப்பா, எங்களை வேற யாரு பார்க்காட்டாலும் எங்கள் தேவன் பார்க்கிறேன். உம்முடைய பார்வையில நாங்கள் விளையேற பெற்றவர்களா. என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடியினா, என் பார்வைக்கு நீ அருமையானபடினா கனம் பெற்றாய் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நாங்கள் உம்முடைய பார்வையில அருமையுள்ளவர்களாய் இருக்கிறோம், விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் அப்பா. அது நாங்கள் கனம் பெற போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் செல்வங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம், வானத்தின் செல்வங்களை சுதந்திரிக்க போகிறோம், பரலோக பொக்கிஷங்களை சுதந்திரிக்க போகிறோம் அப்பா. விலையேற பெற்ற அந்த பரலோக ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய கிஃப்ட் அப்பா, இந்த நாள்ல நாங்கள் சுதந்திரிக்கிறோம் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக செல்வங்கள், விலையேற பெற்ற கிருபைகள், விலையேற பெற்ற வரங்கள், இதோ நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா. ஏமா சுதந்திரிக்கிறோம் அப்பா. வல்லமை வரங்களை அள்ளி தாரும் வானத்தை நோக்குதையா எங்கள் உள்ளம், வல்லமை வரங்களை அள்ளி தாரும் வானத்தை நோக்குதையா எந்த உள்ளம், அபிஷேகம் வேண்டுமே அனுக்கிரகம், அபிஷேகம் வேண்டுமே அபிஷேகம் தாருமே உச்சுமையா உன்னதரே உச்சுமையா
பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா எங்கள் பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் பரனாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் வானத்தை நோக்கி இருக்கிறோம் அப்பா பரலோகத்தை நோக்கி இருக்கிறோம் வல்லமை வரங்களினால் நிரப்ப போகிறேன் நன்றி 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இந்த நாளில் ஒரு மலையை போல கொடுத்தீங்கப்பா அந்த பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக பிரசன்னத்தை ஒரு பணியை போல நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ வார்த்தையை ஒரு மன்னாவை போல நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா அந்த பரலோகத்திலிருந்து நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர் அந்த பரலோகத்திலிருந்து எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர் எல்லாவற்றுக்கும் மேலாகப்பா பரலோகத்தில் நீர் எங்களுக்காக சேர்த்து வைத்த விலையேற பெற்ற முத்துக்களை போன்ற உம்முடைய கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பேசுகிற தாசரையும் அமேனப்பா இன்னும் பரலோக ரகசியத்தையும் பரலோக மேன்மையும் அப்பா அறிந்து அமேனப்பா அநேகருக்கு கற்றுக் கொடுக்க இன்னும் தேவ கிருபையினால் நிரப்புங்கப்பா எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Alleluia அபிஷேகம் கொடுத்துல அதுக்குள்ளே நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஏன் எனக்கு இதுவரை சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்தேன். ஆனால் சத்தத்தை என்ன கேட்க வச்சிட்டாரு. அது வரைக்கும் சாமுவேலுக்கு ஏழு தடவை சத்தத்தை கேட்டு தான் பழக்கம். கர்த்தரை சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லை. ஆனால் கர்த்தர் கேட்க வச்சார். கேட்க பயத்தார் பண்ணினார். என் காதை விருத்தசனை பண்ணுங்கள். எனக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்து. இன்றைக்கு நான் தேவ சத்தத்தை கேட்கணும். இந்த ரெண்டு வார
பார்த்தீங்க, ஸோ கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். அவங்கள கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த ரெண்டு வாரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த மாற்றத்தை நீங்கள் சொல்லணும். நான்காவது வாரம் உங்கள் எல்லாருக்கும் நான் தண்ணிப்பட ஜெபிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு ஒன்று நான் அதிகாலையிலேருந்து கல்வா கல்யாணம் எல்லாம் சுற்றிட்டு தான் வந்தேன். அதே போல் என்னை தொடர்ந்து இன்றைக்கி இந்தி ஷூட்டிங் இருக்குது, அதுவும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு செய்தி இன்றைக்கி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த பிரச்சனத்தோடு போங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதங்க, வீண் வார்த்தையை பேசாதங்க, என்னோடு பேசுங்க. சொல்லுங்கள், நான் கேட்கணும் பரலோக சத்தத்தை, நான் கேட்கணும் பரலோக தேவனின் சித்தத்தை, நான் அறியணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.